ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எனக்கு தெரிஞ்சு தலைமை இல்ல வேற யாரு கூட பிஸியா இருக்கானான்றத போய் பார்த்தாதான் தெரியும். 12-10 இன்னும் ஜாலி பண்றானுங்களப்பா இவனுங்க. பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. ஆக்சுவலா இது வரைக்கும் அர்ஷத் வீட்டுக்கு நான் ஒரு தடவை கூட போனதே கிடையாது. ஏன்னா என்னை ஒரு தடவை கூட கூப்பிட்டதே கிடையாது. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். ஆனா நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிடுறேன் கூப்பிடல அதெல்லாம் கிடையாது. சாயந்தரம் ஆயிடுச்சுனாலே அவர் கிளம்பி வந்துருவார். ஏன் போன் எடுக்க மாட்டேன் ஆகுது எனக்கு எப்படியா? ஆமா, இவனை பார்த்தாலே கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கிறான். எமனே வந்து உட்காந்து லாரி ஓட்டுற மாதிரி இருக்கு எங்களுக்கு அந்த வண்டியை பார்த்தா. அவரு நல்லாதான் போறாரு, திடீர்னு லெஃப்ட்ல திரும்பிடுறாரு. வேணாம் இந்த சைடு கொஞ்ச நேரம் போவோம். அங்க போறான் மோசமான லாரி. வந்துட்டோம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் காட்டுது. இருக்குடி மிஸ்டர் அர்ஷத் கான் வீடு இந்த சந்த உள்ளதான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா காரை இங்க பார்க் பண்ணிட்டு உள்ள போக போறோம். அவன் வண்டி மாட்டிங்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு அந்த இடத்துல, அதுதான் அர்ஷத் வீடு. ஆனா இதுதான் தலைவனோட வண்டி. இப்போ மணி வந்து 12:33. தட்டிடுவோமா? இதான்டா அவனுக்கு லாஸ்ட் காலு. இல்லைன்னா அவன் ஐயால தட்டிடுவேன். நான் கேட்டா தட்டிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, எங்கப்பா இருக்கு? ரொம்ப நடிக்காதரா, ஃபோன்ல அவ்வளவு தெரியாதரா. இவ்வளவு நாள் வாழ்ந்து தானே பேசிட்டு இருந்தேன். 12:30 நீ அடங்குறியாப்பா? இந்த நேரத்துக்கு வீடியோ கால் பண்ணி தானப்பா விளையாடுற? தூங்கிட்டு இருக்கியோ? சரி வா, வந்து கதவு தரேன். கதவு தருவா? எங்க? உன் வீட்டுல தானா இருக்கேன். நான் எண்ணூர்ல இருக்கடா. வண்டி இங்கதான் நிக்குது. என்னப்பா வண்டியில போவோம்? எதுலப்பா போன? ஃப்ரெண்டு வண்டி கேட்டா குத்துற அவன் எடுத்துட்டு போயிருக்கணும். அவன் வீட்டு வாசல் ஏன் நிக்குது? கார் பார்க்கிங். நீ பைக் தானப்பா குடுக்குற? அவ ஏன்பா கார் பார்க்கிங் அவைலபிள் சொல்லும். நான் உனக்கு நல்லா டைம் தரேன், யோசிச்சு 2 நிமிஷம் நல்லா யோசிச்சு ஒரு போய் சொல்லு. நீ சொல்லுவடா எனக்கு. இப்ப நீ யாரு கூடயும் இருக்கீன்னு தான் சந்தேகமா இருக்கு. மாமா கூப்பிடுறாரா? ஏன் மாமா கூப்பிட்டா அத்தை தானடா போனும், நீ ஏன் போற? செருப்பு தான் ஸ்லிப்பர் வச்சிருப்போம், அதுவும் இங்கதான் இருக்கு. 12:30 போய் ஒருத்தவங்க வீட்டு கதவு தட்டுறதுக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னமோ இவன் வண்டிக்கு காருன்றான், அதுவே ஒரு கேவலமான பொய்யா இருக்கு. தட்டிடுவோமா? அவங்க அப்பா என்ன ஏதாவது பேசுவோம், தட்டிடுவோமா சொல்ல தட்டிடுவோம். போய் தட்டுங்க பார்ப்போம். அப்பா கேட்டாங்கன்னா இல்ல, ஒரு சின்ன எமர்ஜென்சி, பால் வாங்கலான்னு வந்தோம், அப்படியே பாத்துட்டு போலான்னு. நம்ம கபார் கண்டா வாடா. பூட்டி இருந்தா உள்ளதாண்டா இருப்பா, உடைக்கல பூட்ட. அண்ணா தட்டுங்க. இதுல தட்டா எப்படா கேக்கும் பைத்தியம்?
நாங்க டீ குடிக்க போறோம். ஓகே. அப்படியே எங்கயாவது நைட் ஏதாவது ஹோட்டல் தரந்துச்சா ஏதாவது சாப்பிடுவோம். நீ அதான்டா 800 மாமா வீட்டுக்கு போனோம். உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த டைமா தான் தெரியும். என்ன தப்புன்னு சட்டையை போட்டு வந்துடுறேன். சட்டை போடல, ஏறு, உடனே ஏறுறதுடா ஏறு. இல்லடா அப்ப சட்டை போடுறதா கிளம்பு. எப்படி இப்படியே ஏறா? காருக்குள்ளதான் உட்கார போற. நாங்க டீ வாங்கிட்டு வந்து குடுக்குறோம், உள்ள உட்காந்தே குடிச்சா போதும். ஏறியா? இங்க ஒரு கடை இருக்கு, டீ கடை. நம்ம ஏறுப்பா, அந்த கடைக்கு தான் இப்ப ஏதாவது ஒரு கடைக்கு போவோம்ப்பா. ஏறி தொலைப்பா. ஆனா உங்க 800 மாமா இது இருந்தது இல்ல, அதை விட இங்க டீ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் டேஸ்ட். ஓகேவா உனக்கு? 800 இங்க தூரமாடா? கொஞ்சம் தூரம் என்ன? கொஞ்சம் இது இவர்ட்ட கேட்ட தெரியுமா? நண்பர்கிட்ட கேட்ட தெரியுமா? நண்பர், நண்பா, 800 எவ்வளவு தூரம் நண்பா? ஒரு டைம் போய் தெரியாம நடக்கிறதா? ஒரு தூரம்? ஏய், நான் கண்டுபிடிச்சது 5 or 6. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தொக்கா மாட்டோம் நினைச்சு கூட பாக்கல. சத்தியமா வீட்டு ரிசெப்ட்ல உங்களுக்கு தெரியும், நான் ஹார்பர் வந்துட்டீங்கன்னு. ஆமா, ஹார்பரு அங்க இருக்கு. ராய்பூர், ராஜ்பூட்டா, காசிமேட்ல 550 டிக்கெட் இருக்கு. 580? ஐயோ தெரியலையே, நான் பாக்கலையே. இது பி ஸ்டேஷன் யானே வந்தி டைம் என்னடா ஆகுது? ஏண்டா பி ஸ்டேஷன்ல டீ குடி பண்ணா வாடா. அப்படியே பெட்ரோல் பங்க் தாண்டி போனீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி கடை இருக்கும். ஆமா, அங்க நிப்பாட்டுங்க. ஏண்டா ட்ரீட் எவனா தள்ளு வண்டி கடை வைப்பாங்களா? இந்த டைம்ல யாருன்னு ட்ரீட் கேட்டது? சூர்யா, 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 கரிஷ்மா, கரிஷ்மா, கரிக்கி, கரிக்கி, கரிஷ்மா. என்ன ட்ரீட்னாலும் வெஜ் தானே நண்பா திம்பிங்க. உங்களுக்கு எதுக்கு நண்பா இதெல்லாம் மாறி இருக்குண்ணா? எனக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு. நீ 800 இருக்குன்னு சொன்ன, நீ 800 இருந்து இவ்வளவு சீக்கிரம் எனக்காக வந்திருக்கா, உனக்காக ஏதாவது பண்ணும் இல்லப்பா. ஒரு டீ தானே, ஏன் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிறீங்க? ஒரு டீனாலும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான டீ தெரியுமாடா? முடியல, உனக்காகலடா. நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண 3 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கான டீ. அப்ப நல்ல தரமான ஒரு டீ குடிக்கணும்ல நம்ம. எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, தம்பி வருவான் வருவான்னு. அதோ மாமா கதை, இப்ப அப்பா கதை. சூரி, உனக்கு ஒண்ணுண்ணா, நான் இறக்கி வருவேண்டா. இப்ப எல்லாம் பாடவே பயமா இருக்குதுப்பா. ஏன பாடினாலே கிளைம் அடிக்கிறானுங்க. சாரி கமே அடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம போன தடவை பெருங்குளத்துட்ட போகும்போது
இன்னைக்கு என்ன கடை தான் இருக்கு அப்படின்னு கேட்டோம். நீ மோனிஷான்னு சொன்னியா? ஐயோ அந்த பாட்டை பண்ண திரும்ப பண்ணாலும் அடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கே அடிச்சாலும் அடிப்பாங்க, ரொம்ப மோசமான இதுக்கு. அப்புறம் நீ ஒரு பாட்டு பண்ண, அந்த பாட்டு எனக்கு என்னன்னே தெரியாது. இது நான் பண்ணதுல அடிக்கிறாங்க. ஆமா, என்ன சிங்கரா நானு தெரியலப்பா எனக்கு. நீ ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு பாடி இருந்தப்பா, நாகூர் அணிப்பா பாடுவாரு. ஆமா, இறைவனி அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சா கிளைம் அடிங்க பாப்போம். அதாவது அவன் 800ல இருந்து பாடுறான், அதனால உங்களுக்கு ஆடியோ சரியா கேட்காம இருக்கும். நான் லுங்கியோட வந்திருக்கேன், அசிங்கமா இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய அவுட்ஃபிட்லாம் வெளியே காட்டக்கூடாது. அவுட்ஃபிட்லாம் வெளியில காட்டக்கூடாது. ஓ, அங்க இருக்கே அந்த கடையா? கூட்டமா இருக்குமே, எல்லாரும் நின்று. பிலால் பிலால் அங்கேயா? சொல்ல வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிள் ரூட் கூட்டு வந்திருப்பேன்ல. என்ன என்ன தெரியும் உனக்கு? இது ஆர்பர் வழியா வரலாம். தம் அடிக்கும் போது, தம் அடிக்கும் போதா நம்ம ரூட்டுன்னு சொன்ன? நம்ம ரூட் ஆர்பர் வழியா கொஞ்சம் ஏறி வரலாம். ஏறி வரலாம். இது போ, என்ன பிளிப்பு? போர்டு வச்சிருக்காங்க. நடு டைம்ல ஏன சிக்னல் மதிக்கிறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ஒரு யூத் மாதிரி நடந்துகிடா அர்ச்சத்து. நீ 800 சொல்லும் போது நான் கம்முன் தானே இருந்தோம். இந்த இடத்துல ரெண்டு இடம் மறைச்சா போதுமா? இந்த இடம் கொஞ்சம் மறைச்சு விடுங்க. ஏதாவது அப்புறம் அதெல்லாம் மறைச்சா சைனீஸ் படம் மாதிரி ஆயிடுவோம். இருந்தீங்களேப்பா, இப்ப என்ன செக்ஸ் போஸ்டர் மாதிரி ஆயிட்டுனா? சரி, அப்ப என்ன இது? நம்ம மூணு பேர் மட்டும் போனா என்ன கதை? எங்க அண்ணன் கூடுங்க. யாரா அவங்க அண்ணன்? அண்ணன் பிபி பிபி பேரே இவ்வளவு நாரதரா. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு போட்டோ அவ்வளவுதான், இறங்கி எடுத்துருவோம். நினைப்பா இருக்கு ஐயோ, உள்ள இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்களே, நானே சொல்றேன். ரொம்ப அவசரப்படுறா சாரி. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? அந்த புளியோட கொட்டையை தென்ன வச்சுக்க. அவுத்து போட்டு அம்மனை குண்டியா தான் வந்தது. வெள்ளம் அவரே கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவாரு. என்ன அது? என்னடா இப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தா பண்ணு வேண்டி கிடக்கு. சந்தோஷமா இருக்கிறது தாண்டா போறோம், கூடவே சங்கடத்தையும் கூட்டு போக முடியாதுடா. அவரு மட்டும் வீட்டுல ஜாலியா போயிருக்கும். ஆலை கிடைக்கலடா இந்த டைமுக்கு, அவரு தானே அவைலபிளா இருப்பாரு. உண்மையிலே டீ கடை இல்லையா, இல்ல நீங்க அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா? ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம் பிளீஸ். ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு எங்க போய் நிப்போ? இப்படி முனையில நிப்போம். முனையில நின்னா எப்படி அவன் எப்படி சட்டையை, நீ சட்டையை போடாம நிக்கிற? நீ சிலாக்கி டூம் நினைச்சுட்டு அவர் போயிட்டாருன்னா? பண்றாரு பண்றாரு. யாரு கால் பண்ற? 24/7 அங்க இருக்கீங்களா? வந்திருக்கேன் வந்திருக்கேன். அவங்கிட்டதான் செலிபிரிட்டி ஏதோ மீட் பண்ண பிளான் பண்ணிருக்காராம். சரி ஓகே. என்ன ஓகே?
லெட்ஸ் என்ஜாய் த ட்ரீட் டுநைட் ஃபுல் நைட். நோ ஃபுல் நைட். டீ குடிக்கிறா அவங்க வீட்டில் போய் விடுறீங்க, வேலையை பார்க்குறோம் நாளையில இருந்து. நாளைக்கு என்ன வேலை இதுவாங்க சொல்லு. இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குண்ணா, ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங் கூப்பிட்டுருக்காங்க. ஹெச்ஆர் போஸ்டிங்? ஆமா. ஏண்டா ஹெச்ஆர்ன்றது வாயில வரல, ஹெச்ஆர் போஸ்டிங்ன்ற. பீப்ஸ் இறங்கிட்டீங்களா? ஐயையோ, கிராஸ் பண்ணி இந்த சைடு கிராஸ் பண்ணி இப்படி வாங்க. ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் தெரியல, அவரு காணா பரல. நம்ம கிளம்பு, வாங்க வாங்க வாங்க. எங்கடா நிக்கிறானா, அவனுக்கு எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஊர்ல இருந்து அப்படியே இறங்கி வர்றாருன்னு ஸ்டைல பாத்தீங்கல்ல, ரவியில வந்ததுரா அதெல்லாம். அதான் அதான் பின்னாடி முதல் பேக போய் பின்னாடி வை சாத்ரா. பாவன நம்மள நம்பி ஒரு கெஸ்ட் வந்திருக்காருனா. ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா உன்னதமா ரசிக்கணும்னு அவர். ஆனா இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் போக மாட்டேங்கிறான்டா. பிடிக்காம தான்டா போறோம். திறந்தது கூட தெரியாம கட்டிக்கிட்டு இருக்கடா. திறந்துட்டேன்டா. திறந்தாச்சு. எனக்கு தூக்கம் வந்துச்சுடா உண்மையிலேயே. ஏன் இப்படி பண்றீங்க? வீட்டுல நிம்மதியா தூங்கி இருக்கலாமா எல்லாரும்? இந்த டீ குடிக்கிற இப்ப தேவையாது நமக்கு. சரிங்க, இந்த ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிருக்கியா, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். என்ன ஜோக் கட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? எல்லாருங்க இந்தாங்க பிடிங்க. என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும். ஹலோ. ஆ பிரதர், எங்கே பிரதர்? ஆ வந்துட்டேன் பிரதர், இந்த மீனம்பாக்கம் கிராஸ் பண்ணுறேன் பிரதர். சரிங்க பிரதர். ஆ வந்துடுறேன் பிரதர், வந்துடுறேன் பிரதர். ஆ ஃபைவ் மினிட்ஸ், ஃபைவ் மினிட்ஸ். ஆ அர்ஷத் இங்கே தான் இருக்கார். சட்டம் இல்லையா? ஆ வரேன் வரேன் வரேன். நானே அர்ஷத் சூர்யா மூணு பேரும் வரேன் பிரதர். சார் ஓகே ஓகே பிரதர். வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சா யாருன்னு? யாருப்பா? எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத். நோ, இப்பா பாதினா. எங்க இப்போ இப்பா பாதி பேசு. நீங்களா சொந்தக்காரனால நிக்கிறோம். எங்க அனிருத் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் நீங்க கெஸ் பண்ணோம். செலிபிரிட்டின்னு சொல்லிட்டேன். சரி பண்ண. அவரும் ஒரு வந்த பிறகு இவர் பாக்குறதுக்கு அவர் என்ன பெருங்குளத்தூர் விளையாடாதீங்களா? சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆனந்தூர்ல கிராக்கி, ரொம்ப கிராக்கி. கையை கொடுக்காதீங்க, சுரண்டுவர். இவரு காசிமேட்ல ரொம்ப கிராக்கி. இவருக்கு அவரை கொடுத்து செலிபிரிட்டி இருக்க. இவர் தான் செலிபிரிட்டி. என்னடா புத்தாட்டாது, அநியாயமா இல்லையா? இருக்கு, அவர் தான் செலிபிரிட்டி. மனசை செலவு கை புதுசு வண்டி எடுக்க போறேன், ஏறவங்க ஏறிக்கங்க. அஞ்சு நிமிஷம் லாஸ்ட் போயிருக்கேன். எல்லாம் வந்தாச்சு. நீங்க ஆசைப்பட்ட செலிபிரிட்டியும் வந்தாச்சு. நீங்க வேற வேணாம்னு சொன்ன கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு நானும் வந்தாச்சு. இப்போ ஒழுங்கா இது இப்ப தாமர தானே டீ கடை இருக்கா? தாமரம் தானே டீ கடை இருக்கு. உங்களால இருக்காரு. ஒரே மயானம் ஆயிடுச்சுன்னு. ஓ, நல்ல டீ கடைக்கு தான் உங்களை கூப்பிட்டு போறேன். அமைதியா இருங்க. மணி 1:47. 1:47க்கு யாரு டீ கடை வச்சிருக்கா? அதெல்லாம் ஹைவேஸ்ல டீ கடை இருக்கு. வீட்டுல போய் இறங்கி இருக்கேன். அதுதான் நாங்களும் சொன்னோம்.
நல்ல டீ குடிக்கணும்லப்பா. ரொம்ப பிடிக்கும் அநியாயம் பண்ணாதீங்க. நிறைய என்னது, எத்தனாவது டோல்? இது இளையராஜா தான் இசை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கி மங்கி சங்கி மங்கியா கேட்டு ஆடிட்டு இருந்தீங்களே, அதே ஒரே பாட்டுல இளையராஜா. அப்ப நீ என்ன சொல்ல வர, இளையராஜாவை ரசிக்கிறதுனால உனக்கு பெரிய ரசனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல எங்களுக்கு முன்னாடி நீங்க பெரிய இசை ஆற்றல் கொண்டவர்னு காட்டுற விரும்புறியா? டோட்டலாவே இளையராஜா சாரோட பஸ்ட் படம் தான் சொல்லு. முத்து செருப்பை எடுக்கிறேன், நீங்க வேற ரெண்டு கண்ணத்தை அடிச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காரு. பாட்டை கருவா, பாட்டை கருவா, பாட்டை கருவா, பாட்டை கருவா.
தயவுசெய்து நீங்க எல்லாம் ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணீங்கன்னா நாலு பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு மூணு பேராவது கார் ஓட்டுற மாதிரி பிடிச்சிங்க. இல்லைன்னா நம்ம தான் இங்கேருந்து ஒரு சார் ஆர் டிரைவர் மாதிரி எங்கே போனாலும் நம்மளே தான் ஓட்டணும். இந்த ஏரி ஃபுல் வைப்பு நான்னவெல்லாம் ஃபைனலி வி ரீச் அவர் டீ கடை. திஸ் இஸ் அவர் ரஜினி முருகன் டீ கடை. எல்பங்க சூரிய பாய்ஸ் பாய்ஸ் கூப்பிட்டாலே எழுந்திருக்க மாட்டேன். அதுக்கு என்கிட்ட விட இருக்கு. டேய் எழுந்திருங்க எழுந்திருங்க. நான் வாகனம் குடிச்சு கிளம்புவோம். டேய் என் லுங்கில அவுந்திருக்கு. யார் என்ன பண்ணாங்க? காரை ஃபுல்லாக கழுவிட்டீங்களா? ரைட் சைடுல பஸ் இருக்கும். இந்த காஸ்டியூமுக்கு எடுத்துட்டு ஓடுற மாதிரி உனக்கே தோணலாம். ஆனா எடுத்துட்டு வந்துரு. ஏய் அண்ணா வர்றாரு வலிவுட். அண்ணிகன் போறாரா? நோ இட்ஸ் மை ஹேர் ஸ்டைல். இந்த பீச்சில தான் ஃபாரினர் என்ன பண்ணுவாங்க, மேல இது தலை இட்டு படுத்துறாங்க. அப்ப திருடிட முடியாதுறாங்க. இல்ல பாண்டிச்சேரி பக்கத்துல தான் பாண்டிச்சேரி. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கன்ஃபார்ம் திருடிட்டு வந்தவன் தான். ஏன்னா கண்ணில் போடணுன்ற அறிவு கூட இல்லாம மேல மாட்டிட்டு திருடியா பண்ண ஓவர். டீயை குடிச்சுட்டு அப்படி வண்டியை திரும்ப சென்னை போனோம். வண்டி சென்னை போலையா? வேற அவ்வளவுதான். இப்ப வண்டி எங்கப்பா போறோம்? பாண்டிச்சேரி பாத்தீங்க செலிபிரிட்டிய. என்ன குடி 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 பாண்டிச்சேரி? இப்ப என்ன புரியல, டீ குடிக்க வந்தோம், குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். அதான் நீ டீ குடிச்சிட்ட, அவனும் குடிக்கவே இல்லையே. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மூணு நாள் இருப்பான். பாண்டிச்சேரியில மூணு நாள். பாண்டிச்சேரிக்காரனுக்கே மூணு நாளைக்கு வேலை இல்லை. எல்லாரும் மெட்ராஸ் வந்துடுறாங்க. இங்க வாங்க ப்ரோ. நான் காஸ்டியூம் டிசைனர் ப்ரோ. கையை தூக்குங்க ப்ரோ. இப்படிதான் கேர்ள்ஸ்லாம் பண்ணுவாங்களே. நீ உனக்கு கேர்ள்ஸாகவே உணர்றியாடா? இல்லை இல்லை, நாங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் இதை காட்டி 20 ரூபா காசு வாங்கி. எவ்வளோ எவ்வளோன்னு சொல்கிறா? 2 வாட்டர் பாட்டில், 2 வண்டர் கேக்கு. எனக்கு தெரிஞ்சு காசே கொடுக்கணும். ஒன்னா போதும் நினைக்கிறேன். டீ குடிக்க இது காய்த்தன டோல் தாண்டி தேவையில்லாம இவ்வளவு தூரம் 2000 பெட்ரோல் போட்டு வந்தது. ஆமாண்டா ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல. தேவையில்லாம காசு செலவு பண்ணி இந்த சூரிய டீ குடி கூப்பிட்டாருன்னு சொல்லி தேவையா? சரி எங்கேயாவது போலாம்டா. எங்க போனா? 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்திருக்கோம்ல, எங்கயாவது போவோம். இந்த கதையே கிடையாது நண்பா. பெட்ரோல் பெட்ரோல் லுங்கியோட வந்திருக்கேன், கட்டின புடவையோட வான்னு சொல்ற மாதிரி வந்திருக்கேன். வண்டி எடுக்க போறோம், எங்க போறோம்ன்றதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரொம்ப தூரம் போனோம், எங்க போலான்றத மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது இப்ப இந்த ரீல்ஸ்ல பாத்துருப்பா லடாக். லடாக் எங்க இருக்குல்லாம் தெரியல. ரோட பார்த்தோம் லாரி எல்லாம் நின்னோட லடாக் உருளைக்கிழங்கு லாரி நினைச்சுட்டா. ராஜேந்தர் ராஜேந்தர் யாருமே இல்ல. யாருமே இல்லையா? எங்க வச்சிருந்த? சரி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்ற ஊர் தான். நாங்க ரெண்டு பேரும் தான் வின்னு. என்ன பிரச்சனைனா உனக்கு இப்படி இருக்கிறதுனாலதான் நீன்னு தெரியுது. நம்ம கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதை மட்டும் சரி எங்க போறோம்? எந்த பிளானுமே இல்லாம எங்க போறோன்னு தெரியல. அடுத்து என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியல. வண்டி 2 நிமிஷம் நிக்கும், ஏறவங்க ஏறிக்கலாம். ப்ளீஸ் ட்ரெஸ் இல்லண்ணா. ஐயோ எப்படிதான் போறது? இந்த பக்கம் வண்டி இல்ல. என்ன ப்ரோ?
என்ன பெரிய புரட்சி உண்டாக்குறியா? எல்லாரும் எல்லார்ட்டையும் கேளுங்க, எதிர்த்து கேளுங்க, அப்பதான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்காக விளையாட்டு சொல்ல, செருப்பு இல்லாம ரோட்ல நடந்து பார்க்கும் போது அந்த மண்ணுடைய இது வந்து நமக்கு, இது மண்ணே இல்ல சார், செருப்பு இல்லாம நடக்கும் போதே இப்படி இருக்கு, லுங்கி இல்லாம நடந்தா இப்படி இருக்கு. பாப்பா இங்க வண்டி 2 நிமிஷம் நிக்கும். சூரிய கேமராமேன் காலி. ஐயோ பெருமாள், யாருக்கும் இறக்கமில்லை. யாருக்கும் பொறுப்பில்ல. நில்றான்றா. ஆனா இந்த நைட் டைம்ல ஒருத்த சாண்டிங் போறாங்க உண்மையால, கெத்துல வேர்வே வரல. என்ன சாங்கிதா போட்டுங்க. செருப்பால் அடிப்பேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி கம்முனரு. ஒண்ணும் இல்ல இல்ல, நீ மட்டும் தனியா பாரு. மாய மூட்டு கம்மியா பாருதுனா பாடு. சதீசு சரி, நம்ம பாடுறத அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. ஒரு தாய் மாதிரி தான் அவனுக்கு. நம்ம அப்போ நம்ம தான் அவருக்கு பால் ஊட்டணும். சாரி அவன் வாயில எப்படி பண்ணது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறான். ஃப்ளூட்டா இல்ல நீ பாடு, எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றத பாரு. நான் கேவலமா இருக்குன்னு தெரிஞ்சதா அந்த பாட்டு கூட பண்ண தெரியாது. பாட்டுக்கு மேல கத்துனா எவ்வளவு கேவலமா இருக்கும். நல்லது இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ அதை பாட. இல்ல இல்ல, போடுங்க. இப்ப இந்த வந்தது இல்ல, அதை மட்டும் பாடு. பாடு, அதை பாடு. பாடு, அடி வாங்கி சாவாத. எப்படி இருக்கேன்? அது பாடும் கூட சேர்ந்து வெறும் கோரஸ் மட்டும் கொடுத்தா போதும், புரியுதா? பெரிய சிங்கர் மாதிரி நீ தனியா பாட வேணாம். சண்டை போட்டு வந்தீங்களடா முன்னாடி, ஏசி வரமாட்டேங்குது, அவருக்கு குளிருதுன்னு ஒட்டுது. முன்னாடி வந்தீங்கல, முன்னாடி வந்து அமைதியா இருக்கணும். கார் ஓட்டவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. குத்து பாருங்க, தைரியமா ஓட்டுவேன். கூட இதை மூடு பாருங்க. எவ்வளவு நாள் ஆர்டிஓ லைசன்ஸ் எனக்கு 2 மினிட்ஸ் தந்தாங்க. என்னங்க உட்காந்தோட வாங்கிட்டீங்க லைசன்ஸ்? என்ன ஆர்டிஓ? என்ன நண்பா, உடன்பா, காதுகள் பாவம் இல்லையா? ஆர்டிஓ மேல எங்க உட்கார்ந்த? வண்டியில உட்கார்ந்தோனே. வண்டியில உட்கார்ந்தோம். அவ்வளவு பிஸி. திருப்பி எட்ட போட்டு விட்டேன் டப்புனு. இப்படி திருப்பி எட்டு போட்டியா? ஆமா. இப்படி திரும்ப ரவுண்டு தானப்பா வரும். அதுல கொஞ்சம் வந்தது எட்டு. பாதி எட்டு வந்துடும். எனக்கு இப்ப கொடுங்க, அப்ப நான் ஓட்டுறேன் பயங்கரமா. சரி ஓகே. இத்தனை நாள் எத்தனை வருஷமா ட்ரிப் போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட தரவே மாட்டீங்க கார் ஓட்ட. இப்ப உனக்கு கார் ஓட்ட தெரியுதா இல்ல? டெஸ்ட் பண்ணிடும். இப்ப இங்க அங்க ஸ்டேரிங் இருக்க மாதிரியே. ஓகேவா? எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப நீ ஓட்டணும். டிப்பின் ஓட்டுது. கார் எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டு. சத்தம் யாரு கொடுப்பா? கார்ல எங்க சத்தமே வரல. கீர் மாத்தத்துக்கு கபார்கான் வருவாரா? இந்த கையில கீரை மாத்திரம், இந்த கையில எப்படி இதை பண்ணுவேன்? முக்குனது போதும். ஆஹ்
புடுங்கியே வெளில போட்டுறேன். அது ஏன் ஊன இழுத்தினே புடுங்கி வெளில போட்டு போயிட்டு இருக்கணும் தேடிக்கிறேன். சத்தம் வேற மாதிரி கேக்குது. இப்ப எத்தனை போவ நீ எத்தனை வேணாலும் போ, ஆனா காரு கரெக்டா போ. ஏதோ மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் வீல்ல. என்னன்னு பாரு, ஆறு அடிச்சு பிரேக் அடி. ஒட்டச்சு கால் அடியில போகுது, டயர்ல போய் மாட்ட போது. இப்ப கேக்குது கார் ஓட்ட கொடுங்க. கார் மொதல் நீ அங்க எனக்கு ஒழுங்கா ஓட்டி காட்டு. வேர்வெல்லாம் வந்து கார் ஓட்டும் போது அப்படிதான் இருக்கும். அப்படியா? இப்ப இப்ப எனக்கு இது நான் போயிட்டே இருக்கேன். சத்தமே இல்ல, சைலண்ட் மோட் வேணாம். கார் சத்தம் வரணும். யாரா அது? கணேஷ்கார்? கணேஷ்காரா? யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. என்ன பண்ண போட்டு என்ன தண்ணி அடிக்கிற? என்னப்பாது நான் எப்படி பாப்பேன்? பெரிய காந்திஜி உட்காந்து நெசவு பண்ணுகிற இல்ல ரெண்டு ஏத்திட்டு இருக்கேன். கொடுக்கண்ண. உங்க கார் எங்கடா போகுது? போ எங்க போயிட்டு இருக்கேன். இது இன்னொரு உங்க மாமா வீட்டுக்கு போதா? சரி ஓகே. இறங்குற வரைக்கும் நீ ஓட்டிட்டுதான் இருக்கணும். ஆள் கறந்தது போதும் கார் ஓட்டு. ஸ்டீரிங்ல ஆட்டோமேட்டிக்ல போட்டேன். ஏய் இது ஆட்டோமேட்டிக் கிடையாது, கார் ஓட்டு. பெட்ரோல் இல்லையா? ஓ ஷீட், வண்டியில பெட்ரோல் இல்ல. இது பேட்டரியில ஓடும். ஓட்டு. ஐயோ வழியில யாரோ அடி போட்டுறாங்க, ஓர கட்டும். அவ்வளவுதான், அது ஏறி போயிடும். முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது புடிச்சுக்கிறேன். ஓட்டு ஓட்டு ஓட்டு. என்ன ஏதோ தின்னுட்டு இருக்க? நீ கார் ஓட்டுக்க ஒரு நிமிஷம் இருக்க. என்ன சாப்பிடுறீங்க? ட்ரை ஃப்ரூட். இந்த வந்துட்டேன். இருங்க, இந்த கார்ல ரெண்டு ஸ்டேரிங் மாட்டிடுவோம். இந்தாங்க ஒரு ஸ்டேரிங், நீங்களும் இப்ப கார் ஓட்டுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டணும். ஓட்டுங்க. சத்தம் வல்லைன்னு வச்சுக்க, இல்ல ஆணி அடிச்சிருவேன். ஓட்டு, கார ஓட்டு, ஓட்டு, ஓட்டுங்க. இந்த கார் ஓடுற வரைக்கும் இந்த ரெண்டு கார் ஓடுறோம். ஓட்டுங்க. நீ ஸ்டாப், இந்த கார் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்டுங்க, கார ஓட்டுங்க. கேமரா தான் ஓட்ட தரல, காரையாவது ஓட்டுங்க. அவன் பருத்து தானே இருந்தான். அவன் அவன் என்ன இப்ப கிழிச்சு விட்டானு? அவனுக்கு பாதாம் பருப்பு கொடுக்குறீங்க சார்? அவரு கொஞ்சம் ஓட்ட விடுங்க சார். டிரைவர் யூனியன் சார்பா நான் கேட்டுக்கிறேன். இப்ப ரெண்டு கார் ஓடணும். சூரிய கார் ஓட்டட்டும் சார். எங்க புது டிரைவர் ட்ரக் ஓட்டினா சந்தோஷமா இருக்கும் சார். அவன் ஜேசிபி ஓட்டணும். அவன் ஜேசிபி ஓட்ட சொல்லுவாங்க. ஜேசிபி இருக்கா சார்? உங்களுக்கு ஓட்டணும். ஆக்சன் ஓட்டுங்க சார். ஜேசிபி எப்படி ஓட்டுவாங்க அந்த இந்த இதை தூக்குமே? நீங்க நொட்டிட்டு உங்க வேலையை பாருங்க. நீங்க அவருக்கு ஒண்ணு நீங்க சொல்லி தர வேணாம், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதிரி கார் ஓட்ட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நல்லா தூங்கிட்டே வர்றவங்களும் இந்த மாதிரி பண்ண வேண்டும். ஒன்னால தான்டா இதே வந்தது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏறி நல்லா அப்படி படுத்துக்கிட்டு ஏசியை நல்லா 16 வச்சுக்கிட்டு ரொம்ப நக்கல் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பண்ணுங்க. தம்பி லாரி சவுண்ட் இல்ல தம்பி, ஹார்ன் அடிக்காம ஓட்டுங்க. ரோட்ல தான் யாருமே இல்லையே சார். லாரி கார் டார்ச்லைட் பார்த்தா ஓரங்க பாடுறா சார். அவன் சும்மா சீரியல் பார்த்தாலே மூணு பேரையும் ஆட்டோ கார் லாரி ஓட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. டூ வீலர் எடுங்க.
என்ன லேடிஸ் ஏரோப்ளேனா? லேடிஸ் ஏரோப்ளேனா? யார வேன்? ஜேசிபி டிரைவர். டூ வீலர் ஏரோப்ளேன் வண்டிக்கும் போட்டியே கம்மியா இருக்கு. டூவீலர்லாம் பறக்கணும்ல. ஜேசிபி எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா தெரியுமா போவோம்? பாரு வேகம் இருக்கிறதுலயே பிளைட் தான் வேகம். ஜேசிபி டூ வீலர் ஜேசிபி டூ வீலர். ஓகே ரெஸ்ட் ரெஸ்ட் எல்லாருக்கும் ரெஸ்ட். கொஞ்சம் நீ ஃபர்ஸ்ட் ஜேசிபி செகண்ட். ஏரோப்ளேன் எதுக்கு வந்ததுன்னே தெரியல. ஏரோப்ளேன் போறது இந்த இடம் ஃபுல்லா சாரதா இருக்கு. ஒரே எச்சு. பழனி முருகர் கோயில் தானே இது? கண்ணுல ஒரு திமிரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. பேசும் போது நடைபோடைய பாவனையில வந்து அதே மாதிரிதான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரிதான் நாங்க நடப்போம். ஆனா இந்த காஸ்டியூம்ல இருக்கும் போதே உனக்கு ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த மாதிரி உனக்கு ஒரு இது இருக்குடா. அப்படி பண்ணுவாண்டாவ அப்பா தம்பி எங்க வந்துருக்க? ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? டீ குடிக்கதான் பையனை ஆரம்பிச்சு போது 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 போய்கிட்டே இருக்கு. இப்ப எங்க இருக்கும்னு கூட உனக்கு தெரியல. இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம்டா. அது என்ன என்ன மலை? பழனி மலை தான். ஆமா அண்ணனுக்கு என்ன எந்த சாமி ரொம்ப பிடிக்கும்? முருகா முத்துக்குமரா கண்டா கடம்பா கருவேலா வடிவேலா என்ன காப்பாத்துப்பா என்ன காப்பாத்து. அப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? பழனி முருகர் கோயில்னா அப்ப இது அப்படியே திரும்பணும்னா கொடைக்கானல். நம்ம கொடைக்கானல் மலைதான் ஏற போறோம். அதனால நம்ம கொடைக்கானல் போக போறோம். ஜாலி என்ன சந்தோஷத்துல பேச்சு வர மாட்டேங்குதா? அவனுக்கு சந்தோஷத்துல ஃபுல் பேச்சே வர மாட்டேங்குது அவனுக்கு. அவனே கேட்டு இருந்தா அண்ணன் என்ன எப்ப கொடைக்கானல் கூட்டு போவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது? நாங்களாம் வச்சிருக்கோமே. எப்படி எங்களுக்கு முன்னாடி தெரியும் என்ன பிளான்? யாரு அவன்கிட்ட? அஞ்சு நாள் துணி இருக்கு, ஏன்ட்ட இருக்கு. நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்கு. செலிபிரிட்டி ஒருத்தன் தாம்பரத்துல ஏறினாங்க. அவ்வளவு பெரிய பேக் ஏன் தூக்கின்னு வந்தான்? மறுநாள் உன் காஸ்டியூம் நல்லா இருக்கு. அஞ்சு நாளைக்கு துவைச்சிடலாம் ஈஸியா. சீக்கிரம் காஞ்சிரும், பிரச்சனை இல்ல. விளையாடாதீங்க. இப்ப கொடைக்கானல் குளிர் மீன் என்னடா பண்ணுவேன்? இப்ப எண்ணூறுனா கூட பரவாயில்ல. உங்க மாமாவோட சட்டை எடுத்து போட்டுப்பேன், உங்க அத்தையோட ஜாக்கெட் எடுத்து போட்டுப்பேன். இங்க என்னடா பண்ணுவேன்?
மண்மதன் ராணி இனிமே பாப்பீங்க இந்திரலோகத்தில் நான் அழகப் பொருள் வருமே படிவில் நடப்பாரு ஃபுல்லா பனியா பறக்குமே. அவன் வெறும் போர்ட் மட்டும் ஏதோ கிரியேட்டிவ் ஷாட் எடுத்துக்கிறான். அதுல ஒண்ணும் இல்ல, பழனி வனச்சரகம் ACADP 2019-2020 தான். இதெல்லாம் விட நம்பர் ஒன் இதுன்னா நம்பர் டூ அங்க. ஆமா, நாங்க செலிபிரிட்டி எங்க செலிபிரிட்டி மட்டும் நினைக்கிறேன். உள்ள ப்ரோ குளிருது ப்ரோ, குளிருதானா? எல்லாம் கொட்டணும். கொடைக்கால வந்த மத்தியா என் முத்திய செருப்பாலேயே அடிக்கணும். ஹில்ஸ் ஏறனா அண்ணா, ஹில்ஸ் ஒத்துக்கலண்ணா அப்படின்னு ஒரு வாந்தி. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு டீமை எந்த ஜில்லாலையும் நீங்க பாத்துருக்க முடியாது. அப்படி ஒரு ட்ரெமண்டஸான வாந்தி எடுத்துட்டியாப்பா. காந்திக்கு ஒரு மாத்திரை போட்டியாப்பா, மாத்திரையும் வந்துருச்சா? அந்த மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. தாடியில ஒட்டி இருக்கு. இதுல உங்க கூட சப்போர்ட்டிவா இருக்க போற ஒரே ஆள். உண்மையிலேயே எனக்கு ஒண்ணு நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்குதுப்பா. சட்டையே இல்லைனாலும் இடத்த பார்த்தாலும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறியே. பாந்தி எடுக்காம, போட்டோ எடுக்காம, குப்புற விழுந்து கிடக்காம. சூப்பர் பாணி, நான் அப்படிப்பட்ட ஆள் தான். என்ன பத்தி நீங்க தப்பா தெரியும். அதான் அந்த போலீஸ்காரரே சொன்னாரே. என்ன வரக்கும் இது? என்ன வண்டி வருமா எப்படி? எது அதான் சொல்றாங்களே. என்ன நண்பா, வாந்தி எப்ப நிக்கும்? வாந்தி 9வது மாசத்துல நின்றுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அங்க உட்காந்து ஆஃப் ஃப்ளோர் எடுத்துருந்தீங்களா? அதை காட்டுங்க. அது ஒருத்தன் KAMMIT எழுதியிருக்கான். ரமணா டி எழுதியிருக்கான். சூரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் போதானே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். போஸ்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. இருங்க.
கவலைப்படாதீங்க, மலையே அமுங்கின மாதிரி தான் இருக்கும். நீங்க மலையோட உங்களை நான் பெருசாக அமைக்கிறேன். நடிக்கிறீங்களா இந்த வேலை செட் ஆகாது. நம்ம ஏரியாலே உள்ள உண்மையிலதான் சொல்றேன், நம்ம ஏரியால மெக்கானிக் செட் ஒண்ணு இருக்கு. ஆனால் அதுக்கும் முன்னனுபவம் வேணும். நீ என்ன பண்ணு, ஊருக்கு போயிடு. ஊருக்கு போயிட்டு ஏதாவது மில்லுக்கு இல்லை வேறு எதுக்காவது வேலைக்கு போகிறதா போ. நீ நீ கேமரா பண்ணி என்ன ஏமாத்தினா பரவாயில்ல, நீ ஒன்னே ஏமாத்திட்டு இருக்கிற. அடுத்த ஹேர்பின் பெண்ணில் கலக்கிறேன். ஹேர்பின் பெண்ணிலையா கலக்கடா? ஆனால் எனக்கு வேண்டாம். அண்ணமேலு இந்த உன் நண்பா இருக்கான், அவனை கூட்டு போய் கலக்கு கலக்குன்னு கலக்கு. வேற என்ன உனக்கு நல்லா வரும் சொல்லு. பாந்தி இதுதான் லைஃப்னு இறங்கியாச்சு. ஓகே, அது ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சுன்னா தப்பு இல்லை. இல்ல டக்குன்னு வேற ஏதாவது ஒன்னு மாத்திக்கலாம். ரொம்ப வருஷம் ரொம்ப ஓடிட்டேன்னு. ரொம்ப ஓடிட்டுனா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேண்டியதான். அதுக்கு உட்கார் என்ன படுக்க வச்சிடும் முடியாதுன்னு. வேற என்ன தெரியுமா, டெல்லி அப்புறம் போடுறியா? அது அவருக்கு தான் இந்த ஆர்ட் நாலேஜ் இல்லை. நான் உனக்கு எடுத்துறேன் பாத்தீங்களாண்ணா. எனக்கு இல்ல கொடைக்கானல் போற வழியில இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்ப போற நல்ல அடிக்கிற ஆறனே எனக்கு தெரிஞ்சு. சூரி சன்லைட் என் மேல படுற மாதிரி ஒரு ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்து விடுங்க. சூரி போட்டோகிராஃபி என்ன திட்டுறீங்க சூர்யா? கேமரா எடுக்க தெரியல, போட்டோ எடுக்க தெரியல, சும்மா எல்லாம் கலாய விடாது. இன்னும் டிரைவிங்ல சொல்லி தட்டுருக்கீங்க. சூப்பரா சுத்தி வருவேன். காசு பணம் முக்கியமா? உலகம் உலகம் இங்க பாருங்க, லெப்ட் கை போகுது. இவருக்கு எல்லாம் வருது நல்லா, எனக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் இப்படி வாங்கினேன் இதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க நண்பா, நான் அப்படியே வரேன்.
ஐயோ கண்ணாடி குடுப்போம் பா. அதே மாதிரி டக்கன் போ, வெளிச்சம் போயிட போகுது. துண்டுங்கடா துண்டு. ஐயோ அறையலாம். அப்படியே திருப்பணும்னா இங்கதான் நம்ம தங்க போறோம். ரீல்ஸ்ல பாத்துருக்கேன். அப்படியே சாதத்தை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இங்க கேமரா உட்கார்ந்து அவன் எங்க போனாலும் குடியாரப்ப புத்தின்றது. அவன் இன்னும் திருந்தலமாமா. என்ன மீன் அது? தெரில. மீன் குழம்பு மீன் வரும் நான் சொல்லியிருக்கேன். அப்படியே இப்படி திருப்பணும்னா இந்த ஒரு இது கனெக்ட் ஆகுது இல்ல? ஆமா அதான் பழனி. நான் தெரியுதா என்ன முருகரு? ஆனா இப்படிலாம் சொல்றதுனால நீ வந்து பத்தனோ பத்தனா பத்தனா ஒரே பொண்ண லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ண பத்தான். நெக்லஸ் மாதிரி இருக்குமா அப்படி நைட்டு ஃபுல்லா? ஆமா ஆமாண்ணே. இப்ப இல்லடா. இப்ப இல்லையா? என்னடா ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி பண்ற? என்ன பண்ண போற? அவனோட கடைசி நாள வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கோ நாளைக்கோ மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதானே சொன்ன இது மாதிரி சாங்கல எல்லாம் வருமே. லபுல் லபுல் பசம் பச்ச அதிக அதிகம் அசா பச்ச. ஆனா இந்த டிரெஸ்ஸுக்கும் அதுக்கும் நல்லாதான் பாரு. இயற்கையான எதிரில் உண்மையாலே கொடைக்கானல் வந்து நம்ம இதுமே நிறைய தடவை வந்திருக்கோம். வந்தப்ப எல்லாமே நம்ம என்ன பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் மாநிலத்துல இருந்தே பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. கொடைக்கானல் நம்ம நிறைய முறை வந்திருக்கோம். வந்தப்ப எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ள இந்த லேக்கு உடனே போயிட்டு இங்க இது கேரட் வாங்கி சாப்பிடுறது ஃபால்ஸ்ல குளிக்கிறது இந்த மாதிரி யதார்த்தமான கொடைக்கானல் தான் நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப நீங்க பாக்க போறது பதார்த்தமான சாப்பிட்டுலாமா? எங்க உட்காந்து சாப்பிடுறது? இங்கதான். ஓ மை காட். மீன் வறுவல், மீன் குழம்பு, சோறு, முட்டை, ரசம், சாம்பார். தட்ஸ் இட். சோ இதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு புடி இல்ல, உருப்புடி உருப்புடியா ஒரு சாப்பாடு சாப்பிட போறாங்க. மழை தண்ணி பட்டு பயங்கரமா இருக்கு. எனக்கு வைங்க சார், விட்ட முடியுமா? ஆஜி உண்மையிலேயே நைட்டு ஆரம்பிச்ச பயணம் எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி கேராகவே இருந்தது. இந்த சோரை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் இருந்தா. சில பேச்சு பேச முடியாமல் வாயில் ஏச்சு ஒரு இதில். ஆமாண்ணே. அப்போ அப்படி ஒரு வாசனை, இப்படி பிசைஞ்சி ஃபஸ்ட்டு மீன் குழம்போட ஒரே ஒரு பைட் மட்டும் தனியாக போயிடும். சூப்பர் சூப்பர்னா இங்கே வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சு தராங்களான்னு கேட்டு வந்து சாப்பிட்டு கூட போயிடுங்க. மீன் குழம்பு அல்டிமேட். அவங்க சொன்னாங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரதர் அப்படின்னாங்க. உண்மை இப்போ இந்த மீன் குழம்போட கொஞ்சம் முட்டையை வச்சு விழுக்கு விழுக்குன்னு இறங்குதுண்ணே.
இதுதான் இப்படி இருக்குன்னா இந்த மழை சத்தம் வேற இன்னும் டெம்ப் பண்ணுது. சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. நாலு நாள் வெறும் இங்க சாப்பிட்றதுக்காகவே வரலாம். ஸோ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய விளாகர்ஸ் கிடையாது. நாங்கள் அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம். கிளைமேட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி லைஃப்பில் இனிமேல் எங்களுக்கு நடக்குமானலாம் எங்களுக்கு தெரில. அதை நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மூடு கொண்டோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படி சாரில் அடிக்கிறது அப்படி இருக்குது. இந்த சாரில் இப்படி பறக்கிறது அப்படியே தெரியுது அப்படி இருக்குது. நான் சட்டை போடாமல் இருக்கிறதே மறந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் நாங்கள் எவ்வளோ ட்ரிப் குறைக்கணும் இருந்தாலும் இந்த ட்ரிப்பு ஒரு மறக்க முடியாத மெமரபிள் ட்ரிப்பாக தான் எங்களுக்கு மாறப்போகுது. இப்படி ஒரு சாப்பாடு வாய்ப்பே இல்லை. உடம்ப ஊற்றி அடுத்து பிரிடா. எதிர்பார்த்தாங்க பெரிய பட்டிஸ்டா அவரு ஒரு பெரிய சந்தோஷம் இங்க வந்துட்டா நீங்க சண்டையில இருந்தா கூட ஒரு வழியில் ரெண்டு பேரும் ஒன்னா பேசி ஒன்னா பழகிதான் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். இங்க பாருங்களேன் இந்த கொடைக்கானல் மலைக்கே அழகுதான். யாரு பிபி என்னண்ணா? கொடைக்கானல்லையே சட்டை போடாம இப்படி அறிஞர்வனமா ஒருத்த சுத்துவான்னா அது உண்மையாலே பழகிச்சு. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையில சொல்லுவாங்களா சில விஷயங்களை யோசிச்சுட்டே கூடாது, இறங்கி பண்ணி பார்த்துருணும். அந்த மாதிரி வந்துட்டாரு. கேரட் பறிக்கிறவரு, கேரட் பறிக்கிறவர்ல குதிரை எல்லாம் லேக்ல குதிரை ஓட்டுவாங்க அவர். அந்த மாதிரி நீங்க நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. என் பெயர் ரமேஷ், அன்று மதியம் நான் தனியாக வீட்டில் இருந்தேன். அந்த கதையில வர ஹீரோவும் இவன் தான். கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு சென்று இருந்தேன். எனக்கு தெரியும் நீங்க வந்து அந்த ஹீரோ வந்து அவன் நான் அவ்வளவு பார்த்தேன் இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கேன் ஜிஆர் டபிள்யூஎம் என்னன்னு சொல்லுங்க. என்ன வார்க்கும் தெரியல. கெட் ரெடி வித் மீ அப்படின்னா நான் தான் வச்சுக்கோங்க. நீ தான் செல்ஃபி, நீங்க இப்படிங்க இப்படி வச்சுட்டேன் கேமரா வச்சுட்டு இப்ப போயிட்டு இப்ப நான் எதுவுமே இல்லாம நிக்கிறேன். என்னது
தலைவாடுறேன் கம்மல் போட்டு எனக்கு பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி அடி மாச கட்டடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி நானே ஆங்கு இல்ல உடம்பையும் பறக்கிற மானே மாங்குயிலே அடி மானே ஆங்குயிலே குயிலே 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 போட்டோ எடுப்ப பாருங்க ரியல் லைவ் சவுண்டு அங்க பாரு நல்லா மழை பெஞ்சது ஓ அண்ணா இப்படியே டீயோட வச்சு ஒரு இது போட்ட ஸ்டோரி இங்க பாருங்கண்ணா டீயோடு ஒரு நாள் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனோம் ஊர்ல கிராமத்துல நான் முத்துப்பேட்டை போவேன் எங்க அம்மாச்சி வீட்டுக்கு அங்கெல்லாம் போனா இப்படிதான் இருக்கும் அதுல வந்து இந்த பசும்பால்ல போடுவேன் பாக்கெட் பால் இருக்காரு வீட்லயே வந்து மாட்டு காம்புல இருந்து ஸ்டவுக்கு குத்துருவாங்க இவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அது ஏன் அப்படின்னா ரொம்ப நேரமா அவர் ஆளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுனே இருந்தாரு போல அப்புறம் வேற அவர் ஆளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விசார் பண்ணுங்கிறாரு அவங்க வீடியோ கால் பண்ணாங்க அதுவும் இப்ப சரியா கிடைக்கல இப்ப அதனால இருக்கலாமா செத்துடலாமா அப்படின்னு ஒரு முடிவு கொண்டாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ இயற்கை ரசிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல நான் வரி ஏழா குடம் அம்மா வரும் ஓட்ட குடம் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு ஆமா நம்ம நண்பர் சூரி வாண்ணு இப்படி இருக்கு லைட்டு ஆமா நண்பர் சூரி வா ஸ்டார் லைக் ஃபயர் லைக் எப்படி இருக்கு டீ எப்படி இருக்கு டீ பொழுது சூப்பரா இருக்கு நீ நண்பா அற்புதமான டீ உண்மையாலே உட்கார் நண்பா பேசுவோம் என்ன லவ்வர் சார் அம்மா உட்கார் பேசுவோம் நம்ம ஸ்நாக்ஸ் எங்கடா நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இருக்கு என்னென்ன நாலு வார்த்தையை கத்துக்கிட்டு அன்பாக்ஸ் பேசிப்பாங்க பாதி வார்த்தை புரியலப்பா திடீர்னு ஒரே சர்க்கிளிங்கா இருக்கு ரவுண்டா இருக்கான் எல்லாருக்கும் ஒரே சர்க்கிளிங்கா இருக்கு அப்படின்னா தெரியலப்பா எனக்கு அப்படின்னு சூர்யா தெரியும் என்னெல்லாம் பண்ண அதை ஒத்துக்க தலைவன் என்ன பண்ணானா சூட்டு கிளம்புறோன்றது எங்க மூணு பேருக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு சர்ப்ரைஸ் கிளம்பி வந்துட்டோம் நைட் ஷூட் பண்ணதெல்லாம் இப்ப காப்பி பண்ணோம் எப்போதுமே இந்த கேமரால இருக்கிறது ஒரு மெமரி கார்டு இருக்கும் அந்த மெமரி கார்டை எடுத்து நம்ம ஹார்ட் டிஸ்க்லயோ இல்ல லேப்டாப்லயோ காப்பி பண்ணோம் இது சொல்லியாச்சு போய் காப்பி பண்ணுங்க அப்படின்னு முதலே சொல்லியாச்சு கட் பண்ணா சாரு கதவை தட்டு நேரம் வந்தாரு எஸ்பி ஒரு 500 கொடுங்க அப்படின்ற மாதிரி நேர கதவை தந்துட்டு வந்தேன் அண்ணா லேப்டாப் கொடுங்கண்ணா வாய் இப்படி பிறந்த மேனிக்கே இருந்தது ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல
என்ன லேப்டாப் நம்மள்ட்ட கேக்குறான், நம்மள்ட்ட இது லேப்டாப், நம்ம அந்த கடனுக்கு ஒரு லேப்டாப் அந்த கடனுக்கு வாங்க லேப்டாப் வீணா போச்சு, அவன்கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப நம்மகிட்ட லேப்டாப்பும் கிடையாது. இது சாருக்கு முன்னாடியே தெரியும். ஒரு மூணு நாளைக்கு நம்ம ஒருத்தர் உட்காந்து பேசுவோம், பேசும் லேப்டாப் இல்ல நம்ம கிட்ட, நம்ம கிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னு போது, ஆனா பிரச்சனை இல்ல, என்கிட்ட ஒரு நான் காலேஜ் படிக்கும் அங்க மேக் இருக்கு, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம் இப்போதைக்கு அப்படின்னு தலைவன் தான் சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு வந்தாரு, வந்துட்டு ஃபுல் ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 100 GB எடுத்திருப்போம். கண்டிப்பா லேப்டாப் தான் காப்பி பண்ண முடியும். வேகமா கதவு திறந்துட்டு அண்ணா லேப்டாப் கொடுங்கண்ணா என்ன சொல்றாங்க அண்ணா, சரியான சாக் என்ன சொல்றாங்க எனக்கு புரியல. அந்த வார்த்தையில அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை, ஏமாற்றம், ஐயோ என்ன பண்ண போறோம்ன்ற பயம் இவ்வளவும் இருக்கு. லேப்டாப் கொடுங்கண்ணா அப்படின்னு எனக்கு புரியல. நான் பாத்துனே இருக்கிறேன். அப்புறம் இவன் டே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு புரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் சட்டைகிட்டு எதுவுமே இல்லாம வந்திருக்கேன் காண்டில இருக்கேன். சரி இவங்க ஏதோ திருப்பி ஏதோ என்ன வச்சு ஏதோ பண்றாங்க போல அப்படின்னா எனக்கு தெரியல, அமைதியா இருந்தேன். அண்ணா லேப்டாப்னா நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே அண்ணா, ஒரு பேட் பேட்ஸ் போட்டாங்க, நினைச்ச அவருக்கு ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகலாம், எல்லாரும் உழைப்பு வேஸ்ட் ஆகலாம், டைம் வேஸ்ட் ஆகலாம், காசு வேஸ்ட் ஆகலாம், எனர்ஜி வேஸ்ட் ஆகலாம், இது எல்லாம் வேஸ்ட் ஆகலாம். ஆனா அவருக்கு அந்த டீ அது வேஸ்ட் ஆகுல. கேமரா ரோல் பண்ணுங்க, சொல்லு நீயே சொல்லு என்னென்னலாம் பண்ண சொல்லு, உனக்கு தெரியும்ல. எது நான் இந்த சுட்டியா? எங்களுக்கு இப்ப அதை எடுக்கிறது ஒரு டஃப், காப்பி பண்றது ஒரு டஃப், இதுக்கு மேல எடிட்டு அவனுங்களை வச்சு வடலூர் ஜூல புலிக்கு கூட ஊட்டிட்டு வந்துருவேன் நான். புலி சிங்கத்தை கூட என்னால பராமரிக்க முடியும். இவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, இவங்களால பராமரிக்கவே முடியல. இவர் ஒரு டைம் லேப் ஷாட் ஒண்ணு எடுத்தாரு, நாங்க போடுறோம் அதுலயே ஆனா போட்டுருவோம். நீங்க எடுத்ததுல ஏதாவது இருந்ததா? கிளவுட்ஸ் மூவ் ஆச்சு, அததான் சொல்றேன், கிளவுட்ஸ் மூவிங் அப்படின்னு போடுவோம் நாங்க. யாருன்னு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு யாரு கரெக்டா மெசேஜ் அனுப்புறீங்களோ கண்டிப்பா போடுங்க. மக்கள் விரும்புவாங்க, மக்கள் விரும்புவாங்க. யாரு மக்கள்? அதாவது ஒரு 3 மணி நேரம் இங்க ஸ்டாண்ட போட்டு நிக்க வச்சிருந்தான், கொஞ்ச நேரத்துல அவனே அவன் பெருமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். சூர்யா கலக்கிட்டா அப்படின்னு அவரே, இது வந்து எங்க எல்லாரும் காதலையும் உழுவணும்ன்றதுக்காக பேசிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வச்சுட்டு உள்ள வருவாரு, ஆஹா பேட்டரி காணுமே அப்படின்னு தேடுவாரு. ஐயோ பெருமாளே பேட்டரி, சரி எதுக்கு இவ்வளவு பதறி தேடுறா? உடனே நாங்க எல்லாம் அதை பாக்கணும். அதாவது அவன் ஏதோ ஒன்னு தேடி நிக்கிறான், ரொம்ப பரபரப்பா வேலை செய்யறான். நினைக்கிறேன் நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிட்டு பார்த்தா
ஒண்ணுமே போட்டோ நான் பாத்துட்டு இருக்கேன். டேய் போட்டோ எடுத்தீங்கன்னா வீடியோனா வீடியோ ஓடுதுன்னா அப்படின்னா வீடியோ இங்க ஓடவே இல்லை. மரம் அப்படி இருக்கு, காத்து அப்படி இருக்கு, கிளவுட்ஸ் அப்படியே இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா அவன் தெரியல, நான் அடிக்கடி வந்து பாத்ரூம் உள்ள போறான். அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் புகை மூட்டமா இருக்கு, என்ன பண்ணிட்டு வரான்னு தெரியல. அவனுக்கு மட்டும் கிளவுட்ஸ் தெரியுது, திடீர்னு இங்க பார்த்து பெருமாள் தெரியுறாரு. இந்த பாரு இந்த வயசுல இவ்வளவு போத பழக்கம் என்ன? இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மைண்ட் செட்ல வாங்குறாங்கன்னா சிகரெட் எல்லாம் போதப்பா. ஆமா, இயற்கையில இருந்து இலை தலைகளை உருட்டி இழுக்கிறாங்கல்ல, இது போத கிடையாது. ஆமா, இன்னொன்னு அதை அடிச்சாதான் ஒரு கிரியேட்டிவ் ஷாட் எடுப்பாராம். என்னத்த ஒரு கிரியேட்டிவ் ஷாட் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு கிரியேட்டிவ் ஷாட் எடுக்கணும், இவருக்கு இலை தலைகள் எல்லாம் தேவைப்படுது. சோ யாராவது இவருக்கு கல்யாண வெட்டிங்கோ ஆர்டர் கொடுத்தாங்க, ஒரு ரெண்டு கட்டி இலை குச்சி மோந்துட்டு மோந்துட்டு எடுப்பாரு. ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, முன்னாடி காலையில ஒரு பொங்கல் ஒண்ணு வாங்கணும். பொங்கல் பத்தி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எப்போதுமே எங்க சுட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிடற பொருளை வீணாக்க கூடாது. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனா அதை சாப்பிட்டுணும். அந்த பொருளை வந்து வாங்கி அதை அப்படியே வச்சுறது இல்ல, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வேற ஒரு பொருளை திங்கிறது. அப்படி இல்லைன்னா சொல் கே ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே ரெண்டு இட்லி போதும்பா, ரெண்டு மீன் போதும்பா. சில பேர் இருப்பா, அஞ்சு இட்லி வேணும், பத்து மீன் வேணும், ரசம் வேணும், வேணும் எட்டு பரோட்டா வேணும், இதெல்லாம் சொல்லி நான் பேச சொன்னோம் வேணா வேணான்னு. புதுசு போல கேட்கல, ஒரு வாய்ப்பு விட்டாரு. எட்டு பரோட்டால நாலு பரோட்டா மீன் பண்ண சரி ஓகே. ஒரு செட்டு பொங்கல், ஒரு செட்டு பூரி அப்படின்னாரு. சாப்பிட்டோம், அவங்க வந்து முடிச்சிட்டோம், தலைவர் திறந்தா சதீஷ் சொன்னாரு அந்த மாதிரி பொங்கல், பொங்கல் கவரை திறந்த மூணு கிலோ பொங்கல் நூத்தி 135 ரூபாவா? 135 ஜாஸ்தி எவ்வளோ? அவ்வளோவா பொங்கல்? எவனாவது 200 ரூபாய்க்கு பொங்கல் வாங்குவாங்க. பொங்கல் அன்னைக்கு கூட நம்ம வீட்டுல பொங்கல் செஞ்சாலும் 200 ரூபா வராது. அவர் சொன்னது பொங்கல் மட்டும்தான், பொங்கல் மட்டும் வியாபாரமே அவ்வளவு அப்படியே இருக்குது. நல்லா பொழக்குன்னு 3 கிலோ பொங்கல், அதுல இவ்வளவு ஆனா 3 கிலோ பொங்கல் எப்படி திங்கவே இல்லையா? அதுல யாரும் எடுக்கல. என்னோட வியாபாரமா? ஓ, முந்திரி, முந்திரி எல்லாம் போட்டுக்கோங்க. நெய்யில வருத்த முந்திரியா? வெண்பொங்கல். என்னடா நம்ம சாயந்தரம் உட்காந்தோம், நைட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு சூப்பர் கிளைமேட், சூப்பர் கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து உங்க நண்பர்களோட கூட்டு வந்து பேசி தெரிஞ்சுதானே பேசுறேன். சும்மா பேசி பகிர்ந்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, உலகத்துல எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வாழ்றாங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே உங்க பக்கத்துல உங்கள்கிட்ட சிரிச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அது அப்படியே போயிடும். நான் போய் காடு காப்பி பண்ண இல்ல. அவருக்கு நிறைய பேய் சகவாசலா இருக்கு, அவருக்கு நிறைய விஜய் சித்து, விஜய் சித்து எந்திரிக்கண்ணா போடாவா, வாங்க கேம்ப் ஃபயர்லாம் ரெடி, கேம்ப் ஃபயர் ரெடிண்ணே வாங்கண்ணே, நீ தான் ரெடி பண்ணுங்க வரேன். நீங்க மனசு விட்டு பேசிட்டு இருக்கோம், நிறைய பேசுவோம், வாங்க வாங்க பழகலாம் வாங்க.
போயிரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவ்வளவுதான் சொல்லு பாருங்க. எந்திரிங்க, மணி எட்டாவது வாங்க, கைப்பிடி சுட்டுவா. குதிரை ஓட்டுறவரே வந்துக்கிறாரு நமக்காக. ஏ கஷ்டப்பட்டு கூட்டு வந்துடுறோம், உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சதீஷ் ப்ரோ வாங்க, கைவிங்க கைவிங்க. ஒரு பாட்டு கேம்ப் ஃபயர் வச்சு எல்லாரும் ஆடுவாங்க. எல்லாம் இருக்கு. சரி, இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஏதாவது கதைகள் பேசுவோம். நீ சொல்லு, உன் வாழ்க்கையில மொத்தம் எத்தனை லவ் அதையா சொல்லு. மொத்தம் வந்து நான் வந்து 13. கையில விரலன்னு காலில் ஒட்டி. என்ன பண்றீங்க சூரி, கேமரா வேலை தான் உங்களுக்கு இல்லையே. அதான் தான் முந்திரி பருப்பு வேலை. ஒரு வாய் குடுத்தீங்களா நேத்துல இருந்து வச்சு வச்சு தின்றீங்களேடா. நாங்க இந்த மாதிரி இருக்கலாம், உட்காந்து பேய் கதை பேசிப்போம். வாங்க வாங்க, மேட்ரு வாங்க. யார் போன் அது உள்ள எரியுது? ஆத்மா இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஏன் உடனே பேய் உடனே ஆத்மா ஏன் அப்படி போற? நார்மலாவே பேசுறேன். இது இப்ப நான் இப்பயே சொல்லிடுறேன், இது நாட் ஃபார் ஃபன். யாருமே ஜோக் எதுவுமே பண்ணக்கூடாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இல்ல மோஸ்டா குழந்தைங்க பாக்குறீங்க, ஆஃப் பண்ணிருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நாங்க வந்து ஸ்கூல் டைம் படிக்கும் போது 8th ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கும், அந்த ஆலமரத்துல எல்லா இடத்துலயும் ஆணி ஆணியா அடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் அங்க நாங்க சின்ன வயசா இருக்கும் விளையாடிட்டு இருந்தோம், கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். சட்டங்க பாத்தீங்களா, ஏதோ பேய் இல்ல இல்ல உண்மையாலே சொல்றேன். அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கும், பால் அந்த மொட்டை மாடியில போய் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டான், மொட்டை மாடியில் வந்தாலும் போய் எத்துனுவாங்கடா அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன தான் சொன்னாங்க எத்துனுவாடா அப்படின்னு. அவன் போறான், போயிட்டே இருக்கான் பார்த்தா, போனவன் ஒரு 5 நிமிஷம் ஆகுது 10 நிமிஷம் ஆகுது, வரவே இல்லை. என்னடா பால் இங்கே இருக்கு, போய் ஊந்து எத்துனு வரதான்டா சொன்னோம் அப்படின்னா, பசங்க எல்லாம் போய் பேட் எதுவும் போய் பாக்குறோம். முனிப்புறம் ஸ்டெம்ப் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அடிப்பாங்க, அங்கிருந்து ரத்தமா வரும். அது அப்ப தெரியாது மாட்டுவேன். ஆலமரமா கொஞ்சம் பின்னாடி போய் இந்த அம்மன் படம் எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தா கூட மாட்டிருக்க மாட்டேன். முனியிலேயே வருவேன், இல்ல கிரிக்கெட் வரவே இல்லாம போய் பாக்குறோம், போனாம ஆளை காணுவாங்க. சரி அப்ப உள்ள போலான்னு சொல்லி பார்த்தா கதவு வெளியே பூட்டி இருக்கு. ஆனா உள்ள போயிருக்கான், ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க தூரத்துல இருந்து பார்த்தா அவன் போறது. கது வெளிய பூட்டி சீல் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சீல் வச்சுக்கிறாங்க. வைன் ஷாப்புக்கு லீவ் நாள் அடிப்பாங்களே எல்லாரும். எங்க வச்சாலும் மறந்துட்டோம் எல்லாருமே, எங்கடா போனா எங்கடா போனா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். அங்க ஒரு அண்ணன் இருப்பாரு, அவர் கொஞ்சம் இதா பாடி பில்டிங் சாம்பியன் எல்லாம் இது பண்ணுவாங்க. பொம்பளை மேல கை சொன்னாரா அந்த சீன் தானே, அடுத்ததா தானே. நான் இப்ப லட்சுமி ராய் என்ட்ரி எப்பன்னா வெயிட் பண்ணுங்கிறேன். உண்மையாலே அப்பதான் புரிஞ்சது இவர் உண்மையாலே அப்புறமா பாத்துக்கலாம் விட்டு கதவு தொடங்க. எப்ப வரும் பொம்பளை உள்ள போறோம், உள்ள போனா புல் இருட்டு, எதுவுமே தெரியல. இந்த இதுல எல்லாம் டெலிவிஷன் ஷோல எல்லாம் நைட்டுக்கு ஒரு கேமரா வைப்பாங்கல்ல, ஒரு மாதிரி ப்ளூவா தெரியும், ப்ளூவா தெரியும் இல்ல, அந்த மாதிரி இது. தூங்கும் போது நம்மள நெஞ்சில போட்டு யாராவது அமுக்குவாங்கல்ல, ஒரு மாதிரி 4 பேருக்கும் ஆகுது. உள்ள போய் தேடிட்டு இருக்கான், எங்கடா பால் எங்கடா பால் எங்கடான்னு பார்த்தா பாலு ராகுல் தான்.
பாலு விளாட்ட பாலு கிரிக்கெட் பால் பத்து பேர் பாலசுப்ரமணியம் இருக்கு பாலு பால் தேடிக்கிறீங்க பாலுங்க பாலுங்க தேடிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேல அப்டே பிளாக் ஆயிடுச்சு கண்ணத்தை வந்து பார்த்தா நார்மலா ஒரு பூசாரி உள்ள வந்து எங்களை எழுப்புறாரு நாங்க உள்ள மங்கி ரெண்டு நாளா உள்ளே கடந்திருக்கோம் எத்தனை ஆர்டிஸ்ட் வெளியே சொன்ன ஆலமரம் ஓபனிங்ல அதுல அஞ்சு ஆணி வாங்கி வந்தாரு அஞ்சு ஆணி வாங்கி வந்து அடிச்சுட்டு ஒரு போர்டு எடுத்து இங்க ஜோசியம் பார்க்க போறோம் இனிமே வாழ்க்கையில ஒரு முறைதான் வாய்ப்பு தட்டும் இனிமே நீங்க இந்த கதவை திறந்தீங்கன்னா பூசாரியால கூட உங்களால காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் யாருமே அங்க போவே இல்லை பால் என்னாச்சு அதுக்கப்புறம் தான் கேளுங்க பால் எடுத்தீங்களா எடுக்கவே இல்லை இருங்க இருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க திருப்பி பார்த்தா பால் பெருசாயி கிரிக்கெட் விளையாடணும் பார்த்தா அது ஃபுட்பால் ஆயி கிரிக்கெட் விளையாடணும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் சிக்ஸ் அடிச்சா அதே மாதிரி அந்த வீடு பால் அங்க போச்சு பார்ட் 2 அப்படினு சொன்னாங்க பால் அங்க போச்சு மச்சான் நமக்கு பால் வேணா நம்ம பால் எடுக்க வேணா அப்படினு சொல்லி நாங்க இங்க கேளுங்க அப்படினு சொல்லி பேட் எடுத்துட்டு போறோம் அங்க வந்து பால் வந்து உழுவுது ஒரு பால் வந்து ரெண்டு பால் மூணு பால் நாலு பால் அஞ்சு பால் கிட்ட வந்தது அப்பதான் நாங்க அங்க ஏரியால விசாரிச்சா பால் குட்டி போட்டு ஒரு மர்மமாவே இருக்கு ஒரு மாயமாவே காசிமேடு இல்ல வண்ணாரப்பேட்டை ஏரியா சரி வண்ணாரப்பேட்டையில ரெட்டக்குழி தெருன்னு ஆலமரத்தோட இப்ப இருக்குமா தெரியல குளித்தரும் அஞ்சு குளித்தருன்னு இருக்காங்க ஏன்னா ஒரு பால் உள்ள போய் அஞ்சா வந்தது அஞ்சு குளித்தரு எட்டு குளித்தரு சத்தி இல்ல நாங்க நீ கலாச்சிட்டீங்க இன்னைக்கு நைட் நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு நான் பாக்குறேன் உள்ளதான் நைட்டு தாண்டுவீங்க பாக்குறேன் நான் ஒரு பேய் கதை சொல்றேன் நெசம் பார்க்க வேண்டிய உங்க வீட்டுக்கு வந்தான் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசினு இருந்தோம் அப்புறம் சாப்பாடு ஆர்டர் போட்டோம் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரத்துல அங்கே ஹால் இங்க இருக்குன்னா அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா இந்த பைப்படி மாதிரி ஒண்ணு இருக்கும் அது அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்க ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தோம் படம் ஓடிட்டு இருக்கு டிவி ஃபேன் ஓடிட்டு இருக்கு எல்லாம் ஓட்டுருக்கு வந்தா டிவி ஆஃப் ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் டிவி அப்படியே இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிடும்ல அதனால ஆஃப் ஆயிடுச்சு ஆனா டிவி மேல மிஸ்டேக்லாம் கிடையாது டிவி ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சரி தெரியாம ஆஃப் ஆயிடுனா திரும்ப டிவி ஆன் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து டிவி பார்த்துருக்காங்க திரும்ப வரும் ஃபேன் ஆஃப் வந்துருவேன் ஃபேன் எப்படி ஆஃப் ஆகிட்டு போயிச்சா கரண்ட்லாம் இருக்கு ஃபேன் எப்படி ஆஃப் ஆகும் போன தடவை டிவி அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதனால அது அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேன் எப்படி ஆஃப் ஆகும்னா தெரிலடா அது ஆஃப் ஆகும்டா இந்த வீட்டில் அடிக்கடி அதெல்லாம் நடக்கும்டா அப்படின்னா அடிக்கடி நடக்குமா ஆமாம் தெரில அது ஏன்னே தெரில சில நேரத்தில் நம்ம படுத்துருக்கும் போது யாரோ பெரிய நகை வச்சுருக்கவங்க காதுகிட்ட வந்து டைல்ஸை கரெக்டு 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 கரெக்ட்னு சுரண்ட மாதிரி இருக்கும் நான் நல்லா இழுத்து போட்டு தூங்கிடுவேன் அது அது என்ன அது நம்மளை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணாது அதுக்கப்புறம் எழுந்து ஒன்றுக்கு இருக்க போகிறேன் அப்படின்னா கூட கூடலாம் வரமாட்டேன் செவ் இருக்குல்ல இப்படி இப்படி அந்த ஹால் வந்து இப்படி கட்டமாக இருக்கும் ஓகேவா அதில் இந்த கார்னரில் பாத்ரூம் இருக்கும் உச்சா போகிறதுக்கு பாத்ரூம்
நான் பாயில இங்க படுத்துருக்கேன்னா எழுந்து இப்படி போறேன்னா இந்த கதவு திறக்கிறதுக்கு மேல தலைகீழ முடி தொங்கும், இப்படி தவக்காலை இப்படி படுக்க வச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி மேல இருந்து முடியெல்லாம் இப்படி கீழே தொங்கும் ஒரு மாதிரி கருப்பா புடவை கட்டி. நீ யாரோ ஒருத்தர் இப்படி தலைகீழ இப்படி தொங்குறமா லேடிஸ் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்ப மூஞ்சிலாம் எரிஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அகோரமா இருக்கும். ஞாபகம் இருக்கு அந்த மூஞ்சி நல்லா ஞாபகம், ரெட் கலர் புடவை கட்டிங்கன்னு முடி தொங்கும். நான் கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டா நான் அதை பார்க்கவே மாட்டேன், வந்து படுத்துருவேன். இது எனக்கு தெரியும், எனக்கு அது என்ன அதை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் கூட தூங்கும் போது கால் அப்படி விட்டு சுரண்ட மாதிரி இருக்கும், ஆனா அது அதனால இல்லை, அந்த வீட்டில் எலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, நான் அதுதான் இது அப்படின்னு நினச்சிங்க நான் விட்டேன். இந்த ஆள் வந்து படுக்கிறதுக்கு வந்தான், தூங்கும் போது இவனுக்கு தூக்கமே இல்லை, நான் எழுப்புறேன் ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருக்கா தப்பா இருக்கடா தப்பா இருக்கடான்னா, நான் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நைட்டோ நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டோம் ஓட்டான், நாங்கள் வீட்லேயே போய் தூங்கிக்கிறேன் இங்கே தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். நான் தூங்கினேன் என்ன அது டிஸ்டர்பே பண்ணல, நான் அப்படியே இருந்தீங்கன்னே இருந்தேன். ஒரு நாள் கழிச்சு அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க தூக்கு மறைச்சிட்டு போயிட்டுக்கிறாங்க. அது அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அது யாரோ லேடி ஒருத்தவங்க தூக்கு மடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க தான் அது, அவங்க தான் அது, அது தெரில அது அவங்களா இல்லை அது எனக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கதை தெரியாது, அது உண்மையிலேயே அதுவா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. சாலிகிராம வீட்டில் ஒரு 2 வருஷம் இருந்தோம், அது வந்து ஒரு பூத் பங்களா மாதிரி தான் இருக்கும், படியேறி உள்ளே போனோம். அங்கே வென்டிலேஷனே கிடையாது, ஜன்னலே இருக்காது, அதுமாரி ஹால்லேருந்து 2-3 ஸ்டெப்பு ஏறி தான் கிச்சனுக்கு போனோம், இப்படி தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்தோடனே கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, பாப்பாலாம் வந்துருச்சு, பாப்பா அதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து பாப்பா இங்கே வந்துருச்சு. நான் அதான் நம்ம ஆஃபீஸ் பண்ணிட்டேன், அப்போ ஃபோன்லாம் எடுக்கிறது கிடையாது, ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் ஷூட்டே அது போவாங்க, ஃபோன் எடுக்கல. வீட்டிலேருந்து மாற்றி ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க, நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா இனியாள் ஃபுல் அழுகுதான், நைட் ஆகிடுச்சுன்னா அழுதினே இருக்கும், ஆமாம் சும்மா அழுதினே இருக்கும். இது என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு இந்த தாயத்தை இந்த இது கருப்பு கயிறு அது இதெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க, இதுலேருந்து நாகூர்லேருந்து மந்திரிச்சு கயிறு அது இதெல்லாம் ஏதோ கட்டினாங்க, அப்படியும் இதுவாகலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கும் போது இந்த இப்படி ஒரு இது இருக்கு தெரியுமா, பொம்மை ஒன்று இருக்கும் தெரியுமா, இப்படி நேரம் நிமித்தம் கண் அப்படி திறக்கும், இப்படி நார்மல் பொம்மை லப்பரில் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், இப்படி நின்றுனா கண்ணை திறந்து பார்க்கும், இப்படினா கண்ணை மூடும். அதுக்கு இந்த சிண்டெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, இந்த இது மாதிரி இவ்வளோ பெருசுக்கு ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? நான்லாம் வாங்கி கொடுக்கல, நமக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃப் அவங்க அந்த எல்என்டியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், நம்ம தங்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்தால் அவர் காலி பண்ணார், அடுத்த நாளே நாங்கள் போயிட்டாங்க, ஏன்னா எனக்கு இங்கே ரொம்ப பிரச்சனை, அடுத்த நாளே போயிட்டேன். அவங்க வீட்டில் 2 குழந்தைங்க, ஒரு பெரிய குழந்தை ஒரு சின்ன குழந்தை இறந்துருச்சு, அந்த குழந்தை பிறந்து இறந்துச்சா என்ன கதைலாம் தெரியல, நான் போகிறது எல்லாமே இப்படியே இருக்கும். போயாச்சு அவனுங்க, இனியா நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர், நைட்டு ஃபுல்லாக தூங்குறதே கிடையாது, அழுதுனே இருக்கும் வீல் வீல்னு, இது என்ன பண்ணுது என்னென்னமோ பண்ணால் டாக்டர்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, சின்ன அதான் அப்போ 1.5 வயசு இருக்குன்னு வச்சுக்கேன், உடம்புலாம் நல்லா தான் இருக்குது இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல வீடு ஏதோ சுத்தம் பண்ணிருக்கும் போது டிவிக்கு கீழே ஒரு அந்த டிவியே இப்படி இந்த இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க, கபோர்டு மாதிரிலாம் அந்த கபோர்டு வந்தால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொம்மை. இவன் பார்த்தோன்னே இவனுக்கு இந்த பேய் படம் ஞாபகம்லாம் வந்துருச்சு, வந்தோடனே ஆமாம் வந்தோடனே எனக்கு ஃபோன் அடிச்சுக்கினே இருக்கிறேன், நான் இந்த ஃபோனுமே எடுக்கல, திரும்ப சாயந்தரம் வரத்துக்குள்ளே இவ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுக்கிறான் ரோட்டுக்கு, வந்துட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு திரும்ப ஃபோன் அடிச்சிருக்காங்க வரல. அப்புறம் அவங்களோட அண்ணன் வீடு இங்கே இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு இங்கேயும் கிளம்பி கேளமாக்க மாட்டான், நான் திரும்ப 9:10 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது ஃபோன் அடிக்கிறேன், வீட்டில் ஆள் இல்லை, ஃபோன் தான் வீட்டில் ஏதோ இருக்குது, வீட்டில் ஏதோ இருக்குது என்ன வீட்டில் இல்லை அந்த கபோர்டு நான் அதுக்கு மட்டும் திறந்துருக்கேன், ஒன்றுமே இல்லை, இப்போ பார்த்தா பொம்மை இருக்குது, பொம்மை தானே அதில் நம்ம இல்லை அந்த பொம்மை இந்த பேய் படத்தில் வரும்ல அந்த பொம்மை, அதுவும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது, அதில் ஒரு கண்ணு டொய்யும் இருக்குது, ஒரு கண்ணு மட்டும்தான் திறக்குது, ஒரு கண்ணு மட்டும்தான் மூடுது, ஒரு கண்ணு ஓட்டையாக ஏற்றுட்டாங்க, ஆ ஒரு கண்ணு ஓட்டையாக இருக்குது, அந்த அந்த கண்ணு ஒன்று உள்ளே கிடக்கு, இப்படி ஆட்டினா கிடுக்குன்னு ஆடுதான் உள்ளே கிடக்கு. அப்புறமேலாம் அவன் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கதவு திறந்தா எனக்குமே லைட்டாக திகில், எடுத்து கொண்டு போய் குப்பத்தொட்டில் போட்டுட்டு இவங்க அன்னைக்கு நைட் வரல, அடுத்த நாள் கிளம்பி வந்திருக்காங்க, வந்துட்டு என்னான்னு கேட்கும்போது இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எதுவும் கேட்கலான்னு கேட்டால் அவன் வாயே திறக்கல, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் நம்மளும் ஒரே ஆள்கிட்ட தான் பால் பாக்கெட் வந்து போடுவாங்க. அப்போ அந்த ஆள்கிட்ட கேட்கும்போது அந்த ஆள் சொன்னார், இங்கே ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு முடியாமல் இருந்தது, அந்த குழந்தை இறந்துருச்சு, அந்த பாட்டி சொல்லுது ஒருவேளை அந்த குழந்தை அந்த பொம்மையை தேடி தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போல இருக்கு, அப்போ அந்த பொம்மையை எடுத்து விளாட்லான்னும் போது இனியால் கூட நைட்டு கனவுல வந்திருக்கும், இனியால் கூட வந்து விளாடவா விளாடவான்னு கூப்பிட இனியால் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கு, ஆனால் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி இனியால் கூட விளாண்டுருக்கு, அதனால தான் அதுக்கு அழுக வந்துக்கிட்டே இருந்திருக்கு, இப்போ பொம்மையை தூக்கி வெளில போட்டிங்கன்னா அந்த பொம்மையோட ஞாபகத்துக்கு தான் அந்த குழந்தை திரும்ப வந்திருக்கு, இப்படிலாம் சொன்னாங்க எனக்கு. அதுக்கப்புறம் பகீர், அதுக்கப்புறம் சரி ஓகே
இதுக்கப்புறம் அந்த வீடு செட் ஆகாதுன்ட்டு தான் அந்த வீட்லேருந்து இப்போ மாறின போறமாக்க. அந்த குழந்தைக்குள்ளே அந்த அந்த பேய் அந்த பொம்மைக்குள்ளே அந்த பேய் வந்துருக்கு. அந்த அந்த குழந்தை அந்த இறந்து போன குழந்தை அதோட பொம்மை அது. அந்த குழந்தை அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக வந்திருக்குது. அங்கே இனியால் இருக்கு. இனியால் பார்த்தோம்னா இனியால் வயசு தான் அதுக்கு. அதனால் இனியால் கூட விளையாட ட்ரை பண்ணியிருக்கேன். இனியால் அதை பார்த்து அதை எப்படி எப்படி அது இனியால் தெரியல. இனியால் அதை பார்த்துச்சாலேன்னு தெரியல. இனியால் நைட்டு ஃபுல்லாக அழுதுது. அது வந்து ஏதாவது அது அது எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை பேய் எப்படி இருக்குன்னு தெரியல. அதை பார்த்தோன்னே இனியால் நைட்டு ஃபுல்லாக அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதனால தான் தூக்கம் வரல. கதறிக்கிட்டே இருந்திருக்கு. குழந்தை கண்ணுங்களாம் பேய் தெரியணும் தெரியல. அது கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த பொம்மைக்காக அது வந்திருக்கு. அது இனியால் பார்த்தோன்னா நம்ம வயசு குழந்தைனு விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்து பயந்து நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே பொம்மையை தூக்கி போட்டோன்னே இனியால் அதுக்கப்புறம் நார்மல். அதுக்கப்புறம் நைட் அழுவுறது கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது. கொஞ்ச நாள் இருந்தீங்க அந்த வீட்டில்? ஆ, கொஞ்ச நாள் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் எல்லாம் அழுவுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது அதுக்கப்புறம் சென்டிமெண்டாவே அந்த வீடு வேண்டாம், வேற வீடு போவோம். எனக்கு அதனால இந்த பேய்களுக்கும் நமக்குமான தொடர்புன்றது ரொம்ப ஜாஸ்தி. உண்மையான தெரியல. ஆனா இந்த சொல்லுவாங்கல்ல, சாமி இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லது கெட்டது இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாமி இருக்குன்னா பேயும் இருக்கும். நம்ம பேசுறது இங்க கூட நின்று எங்கேயாவது கேட்டுட்டு இருக்கலாம். கேட்டுட்டு நைட்டு நம்ம யோசிக்கும் போது அது கூட வரலாம். சம்டைம்ஸ் இது சொல்லுவாங்க, நார்மல் கண்ணில் பார்க்க முடியல கேமராவில் தெரியும். அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. உண்மையா நான் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். கார் கிராஸ் பண்ணி போவோமா? கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க எப்போ ஒயிட் கலரில் போவோம் எனக்கு தெரில, இருக்கா இல்லையான்னு. ஆனால் ஏதோ ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கு. உயிரோடு இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு இது இருக்குல்ல, சோல், இந்த ஆன்மாவோ ஆத்மாவோ. ஆன்மை செத்ததுக்கு அப்புறம் அது எங்கே போகுன்றதுக்கு ஏதோ நிறையா சொல்கிறாங்க. அங்கேயே இருக்கும், இல்லை அது வேற யார்த்தவங்க நம்மளை மாதிரி கேரக்டர் இருந்தால் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இங்கே இந்த மலையிலேருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுன்னா, இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒருத்தர் நடந்து அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று ப்ரே பண்ணோம்னா அந்த அந்த ஆத்மாவும் நம்ம உடம்புல வந்து ஏறிக்கும். இதுவும் கதை தான், இது உண்மையான்னு தெரில. இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய் பார்த்தீங்களா, இதெல்லாம் அறிகுறி தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் காலுக்குலையும் போட்டு அடிக்குதுரா, அது பயப்படுது. நாங்கள் பாருங்க, பயந்து தான் எங்கள் போய் உட்காருது. மச்சாண்டே மச்சாண்டே, உண்மையா பயந்துட்டேன், சத்தியமா பயந்துட்டேன். நானு ஏதோ ஒண்ணு பறந்து வந்து அவன் மேல விழுந்துச்சு. இப்போ அங்க இருந்து யாருன்னா வரப்போறாங்க. இப்ப ஏதோ ஒண்ணு அசைகிற மாதிரியே தண்ணி சுட்டுக்கல திரு ரச்சிக்கணும், ஜபமால போட்டுக்கணும். ஆனா வந்துடும் இல்ல போய் படுப்போம் சூரிய, சீக்கிரம் இப்ப சூர்யா ஸ்டாப் பண்றானா ரெக்கார்டிங். பயங்கரமான ஒரு சன்ரைஸ் பார்க்க போறோம் நம்ம. அண்ணே லைட் எங்க தெரியலையே. அண்ணே 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 எந்திரிக்கணும். இயற்கை கொஞ்சம் எழில் எப்படி வர ஆரம்பிக்குது பாருங்க. இருட்டு அவர் கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டு இருக்க நம்பி வாங்க. என்ன நம்ப வேணாம், சூரிய நம்புவீங்களா? சொல்றது கேள்றதா, போய் கேமரா பாத்துக்கிட்டா கீழே தள்ளி விட்டுவாங்க. அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு. நாங்க சூரியனு நெருப்பு குழம்பு மாதிரி வருமான வாங்கினேன். தொட்டுக்கிட்டு சாப்பிடுறா போடா. வழியே இல்லை நண்பா, ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான். குளிருதா 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 மாமே. வாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, வச்சுட்டு உருவுறேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான். ஜில்லு இருக்கா ஜில்லு இருக்கா வாங்கின. ஆ
ஐயா சூப்பர், இங்க பாருங்க. ஐயோ மொத்த ததர்மம் ஒண்ணு கூடுதே. சூரியன் வருவதை முன்பே கணித்தார் எங்கள் சூரி. இப்ப டைம் என்ன? இப்ப டைம் என்ன? 5:10 நண்பா. 5:10 சூரியன் மேல 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம இங்க பாருங்கண்ணீரன் பெருமையாக உணர்கிறான். சும்மாவா? 5:40 5:40 வெளிச்சம் நிறைய பண்ணுவேன் சூரியன்ல நிறைய நன்மைகள் இருக்கான். நம்ம காலையில எந்திரிச்சு இப்படி தனியா உட்காந்து அந்த மேக இருக்குல்ல, அதுல மஞ்சள் வருது பாருங்க. அப்படியே மஞ்சள் வீரன் வரானோ? வாங்க நண்பரே, பயங்கரமான சன்ரைஸ் மிஸ் பண்ண போறீங்க. இப்ப ஏஞ்சி வந்தீங்களா? இங்க பாருங்க, அந்த ரெண்டு இது என்ன மவுண்டேனா? ரெண்டு மவுண்டனுக்கு நடுவுல வரப்போறான். பழனி சிட்டில இருந்து பாருங்க சன்ரைஸ். நேத்துங்களா ஸ்டாக் இன்ன எதுல பாத்தீங்க சன்ரைஸ்? ஆப்ல போட்டோகிராஃபி எடுத்து நான் ஸ்டோரியே போட்டேன். சூரியனை பார்க்க தவறினாலும் கவலைப்படாதீங்க. சூரிய பாத்துருங்க.
நண்பா நண்பா இந்த ஊர் இப்படி வா, என்ன பாரு, இன்னும் திரும்பிடா, இங்கே பாடுறா, இப்படி வாடா, டேய் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வாடா, டேய் இங்கே பாடுறா, என்ன பாடுறா, இன்னும் கொஞ்சம் பேக் ரைட், ஆ ஆ கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட், இங்கே திரும்பு சார், நான் உன்னோட நெஞ்சில் இருக்கேன்டா, வேற கூட்டு போங்கடா, கோபத்தில் போட்டுட போகிறேன். ஏய் பைத்தியம், எல்லா பைத்தியமும் பாரு, இந்த மாதிரி இந்த கேமரா எடுத்துட்டு அந்த ஒரு மரம் இருக்குல்ல அங்கே எது எடுத்துன்னா இந்த கிளவுடு எப்படி பாஸ் ஆக போறது எல்லாம் தெரியும் சரியா, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடு, கையில சேனல் பண்ண ட்ரை பண்ண எடுத்துட்டு போ, டைம் லாப்ஸ் போடணும் ஓகேவா, அதுல நான் கிங்கினேன் சுகி வீடியோவே டைம் லாப்ஸ் தானே போட்டேன், அவன் கூட போறான், டேய் அவன வாட்ச் பண்றான், அருமையான சன்ரைஸ்க்கு அப்புறமா இப்படி ஒரு சாப்பாடு எப்படிப்பட்டா லவ்ல முழுகி ஆழத்துல சொரிய நிகராம காதல் தான் ஒரு மனிதனை மேம்படுத்தும் பொண்ணுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி இங்க நீ நானும் இப்படிதான் தூங்குவோம், இங்க நீ நானும் காப்பி குடிப்போம், நம்ம ஃபேமிலியானதுக்கு சொல்ற எந்த இடத்துலயுமே அவங்க அம்மாவோ அப்பாவோ கிடையாது, அப்பா அம்மா இல்லாம ஒரு குடும்பம் இருக்குமா, எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் காட்சியில இருக்க முடியும், இவ்வளவு காஜா ஒரு மனுஷனுக்கு தூங்கும் போதெல்லாம் சும்மாதான், நீ என்கிட்ட பேசுற ஒரு 12 மணி நேரத்துல 13 மணி நேரம் 59 நிமிஷம் காஜி தான், அந்த ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசாம அமைதியா இருப்பேன், நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பேன், இவன் காலையில எழுந்து போனதுக்கான காரணம் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல, இவன் சங்கரிஷ்காக சத்தியமா எழுந்து பேச மாட்டான், எவ கால் பண்ணான்னு தெரியல, அதுல ஏதோ நல்ல பேர் வாங்கிட்டாரு, உங்க கூட எல்லாருமே நல்ல பேர் வரலாம், நம்ம முகராசி அப்படி போயிட்டு பின்னாடி ஒருத்தர் பாத்ரூம்ல உட்காந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு, பிரதீப் தானே நான் வந்து உட்கார்றா
எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்திட்டே இருப்பீங்கல்ல. ஒரு வார்த்தை கூட உண்மை பேச மாட்டீங்க கடைசி வரைக்கும். சப்ஸ்கிரைபர் தியாகம் இல்ல பிரதீப் கூட கால் பண்ண மாறி போயிடுச்சு. நெக்ஸ்ட் சொல்லுங்கண்ணே. எங்க பாப்பாண்ணே? இங்கதான் இருக்கும், எல்லாரும் இங்கதான் இருக்கும். ஆனா நான் மட்டும் தனியாவே தான் இருக்கேன். அப்படியே ரெண்டு ரெண்டு பேரா போறீங்க, அங்க போய் தனித்தனியா போறீங்க, எங்க தான்டா போறீங்க? எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தானடா கிளம்பி வந்தோம் ட்ரிப்பு. அப்புறம் நீங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறது, நான் ஏன்டா வரணும் இங்க? நான் இவரு தனியா தான் இருந்தாரு, அவர் தனியா தான் இருந்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? பிரதீப் நினைச்சுதானே போன கொடுங்க, கொடு இங்க கொடு, கொடு கொடு தூக்கி போட்டா கூட. இதுக்கப்புறம் இந்த போனை நீ எங்க போயிருந்த? கொஞ்சம் ரொம்ப முடியல. ஓகே, அங்கேயே மயங்கிட்டியாப்பா? கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண டயர்ட் ஆகுறதுக்கு? நீ வீடியோ கால் பேசு கோவப்படாதீங்க சகோதரா, உங்களை குஷிப்படுத்த வரும். அவரும் ஒரு இதா தானே போயிருக்காரு. வாங்கண எனக்கு தெரிஞ்சு இவரு மெரினா பீச்ல சோழி உருட்டுறவர் நினைக்கிறேன். 64 கட்டம் தான் இருக்கணும். போனது இல்லையாடா? கேமரா பத்தி ஃபர்ஸ்ட் கத்துப்போம், அதுக்கப்புறம் மத்த ஃபீல்டுக்கு போவோம். மந்திரி ராணி ராஜா எட்டு சிப்பாய் ரெடி ஸ்டார்ட். ரெண்டு இடம் முன்னாடி வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் இருங்க, இந்த மாதிரி அதெல்லாம் ஈஸியா தொகுடிக்கலாம். பிளாக் ராஜா பிளாக் அதான் வைக்கணும். வச்சிட்டியா? நான் வச்சிட்டேன். ஏய் கலக்குறாரு, சூப்பர். குதிரை வந்து 4 ஸ்டெப் வைக்குது. குதிரைனா எல் ஷேப்ல 3 வைக்கும்ன்றது உலக வழக்கம். குதிரை 1, 2, 4 நடுவுல இதை தாண்டி வந்துருச்சா குதிரை? அப்படின்னு சொல்ல இடத்துல குதிரை இங்கே தான் வரணும். குதிரை வரதான் குதிரை குச்சிச்சு. நீங்க வந்து இப்ப ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கேம் பார்க்க போறீங்க. 7 மூல ஆட்டம் முடிப்பது எப்படி? யூடியூப்ல தேடினா இதை பாருங்க. இத நவுத்துங்கண்ணா, நீ சொல்லி கொடுக்க கூடாது. ஒரு ஆள் இந்த அறிவு இருக்குது நண்பா. இவரு தப்பு தொக்க வச்சிருவேன். சிதன மட்டும் கூட்டுவாங்க, இன்னொரு கேம் போட்டுருவோம். இன்டர்வல் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் பா. எப்படி வந்துருச்சு ராணி? ஒண்ணு போத உங்களுக்கு தப்பு தப்பா இருக்கு. ஆனா தப்பா வைக்கிறது யோசிச்சு யோசிச்சு வைக்கிறாரு. இவருக்கு அந்த கேம் விளாடலாமா இந்த கேமா? ஓகே சூப்பர் வச்சுட்டாரு. வாங்க கிட்ட வாங்க கேமரா வாங்க. அதாவது நண்பர்களே எதுவுமே பண்ணல, ஹாஃப் அன் அவர் வச்சாரா? என்னுடைய யானை இங்க இருக்கு, நான் தெரியாம தீங்க வச்சிட்டேன். இங்க மந்திரி வச்சிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டா அச்சா முஞ்சுதியா யானை. அதை விட்டுட்டு இங்க இருந்து ராணிய தூக்கிட்டு வந்து முடிஞ்சு. மந்திரியா யார் சமைவேன்? போயிட்டு வட்டுமா? ரொம்ப பேசுறீங்க, யோசிச்சு வைங்க. இதெல்லாம் உங்க ஆட்டமே இருக்கு. ஏன் காய் எடுத்து நவுத்துறாருங்க? உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். என்ன இருக்காருன்னு கேமரா தர பாக்கி எல்லாம்
மூணு பேர் ஆடுறீங்கன்னா எனக்கு இந்த பிளாக் ஓகே எனக்கு இதோ இந்த பிளாக் இந்த பிளாக் உங்களுக்கு இந்த பிளாக் பா இல்ல நானா பிரிச்சு பா அது அவுட் ஆயிடும் அதுக்குள்ள அதுக்குள்ள யார வந்தாலும் அவுட் என்னோடதுல ராணி இருக்குது மந்திரி இருக்குது ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே ஃபைட்டிங்லாம் இருக்கு சார் அண்ணா அது போயிட்டு ஏன் காயின் எல்லாம் நம்ம காயின் பா ஐயோ அவர் கோரங்க இவ இத எடுத்து கரெக்ட்டா வைக்கறாருங்க இவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஊரே எடுத்துறீங்க வந்து இங்க வந்து இவன் கூரைக்கு மீட்டிங் வரறான் அதெல்லாம் தெரியாதுப்பா இவனையாப்பா விளையாட கூட்டினு வரீங்க நீங்க பாரு உனக்கு இந்த சென்டர் மட்டும்தான் அதுக்குள்ள விளையாடு நீங்க குதிரை எங்க வச்சிருக்கீங்களா ஆமா அது புள்ளி குடுவானா வாங்க நான் இங்க வைக்கிறேன் நீ நான் இங்க வைக்கிறேன் ஐயோ அவர் அங்க இருந்து வருவாரா இதுக்குள்ளதான் என்ன இது கலக்குறாரு என்ன எப்படி வச்சுட்டா எப்படி வச்சுட்டா இப்ப இத பிளான் பண்றாரு அண்ணன் பின்னாடி நவுத்துனீங்கன்னா காப்பாத்திடலாம் யோசிச்சு பாருங்க இப்படி வந்து இப்படி வந்துச்சுன்னா முஞ்சுது அவரும் அமுத்துவாரு நான் போட்டு போறாரு சொல்லுங்கிறேன் சும்மா ஆரம்பத்துல அண்ணா அண்ணா தொட்டா ஒரு பொருள் அதை நவுத்தணும் என்ன இது சும்மா தொட்டு தொட்டு என்ன இது நான் இப்ப இவனை வந்து இப்படி கொண்டு என்ன இப்படி வந்துச்சு குதிரை அப்படிதான்டா வரும் இங்க இருக்குது இல்லடா 1 2 3 எல் ஷேப் ஒண்ணே இப்படி வரும் அப்படி இல்லனா இப்படி போவும் அப்படி இல்லனா இப்படி வரும் ஓகேவா இப்போ நான் இத தூக்கிட்டேன் நீ அவுட் கேம்லயே இல்ல பண்ணி வெல்ல போ சோலி முடிச்சு இவ்வளவு இருக்கு இல்ல எனக்கு ராஜா தான் மேமே போயிச்சு கம் நான் ஒரு கேரம் போர்டு நினைச்சு எல்லா கல்லும் போச்சு அதான் அவுட் ஏன் ஃபர்ஸ்ட் வந்தானே கேட்டாரு ஸ்ட்ரைக்கர் இல்லையா ஏமாத்தி ஏமாத்தி விளையாடுறீங்க கேமரா புடிங்க நான் போய் விளையாடுறேன் சூர்யா யோசிச்சு பண்ணுங்க அடுத்து நீங்க பண்ண போற மூவ் தான் வாழ்க்கையை மாத்த போற ராஜாவே போனதுக்கு அப்புறம் கூட கேம் போகுதுன்னா அது நம்ம மட்டும்தான் தோத்தது கூட அசிங்கமா இல்ல உங்க கூட வந்து நிக்கிறதா அசிங்கப்படுத்துறேன் கொஞ்சம் மேய விடுறேன் குதிரையை வச்சு யானையை தூக்கிட்டேன் நான் குதிரை மீட்பாளர் இருக்காரு வேணுமா சாணி போட்டிருக்கா இல்ல யானையும் குதிரையும் பக்கத்து பதில் இருப்பான் நண்பா சதீஷ் தோக்க போறாரு முடிச்சு விடுங்க அவரை சரி இப்ப நம்ம ரெண்டு நாட்டுக்கும் இது கொடுத்துப்போம் நியூட்ரலா இது பண்ணி இப்ப நம்ம எல்லாருமே ஒரே நாடா மாறிடும் உங்க சோல்ஜர் எங்க சோல்ஜர் எங்க சோல்ஜர் சோல்ஜர் எங்க நாட்டை இப்ப ராஜா எல்லாம் கலந்து இருக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் சமம்னு நினைக்கிற ஒரு விளையாட்டு சமூகத்துல இருந்து வந்தவங்க நாங்க ஆனா இது புடிச்சா இருக்கு எனக்குன்னு தச்சாமா இருக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸ் பாருங்க என்ன பண்றது இது செட் ஆகாது பெல்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சூரி மனிதன் இப்ப உணர்ற வாங்க போய் வேற என்ன இருக்குன்றத வேட்டையாட ஆரம்பிப்போம் அண்ணே 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 இது
கொடைக்கானல் இது வரைக்கும் நம்ம நிறைய விதமா பாத்திருப்போம். சும்மா இந்த போய் கேரட் திங்கிறது, பலூன் வச்சு சுடுறது, குணா குகை, தொப்பி போட்டா திரும்பி நம்ம மண்டைக்கே வந்து உட்காரோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பாத்திருப்போம். சோ அது இல்லாம நம்ம வந்து ஒரு காட்டு பயணத்தை இந்த தடவை பார்க்க போறோம். இந்த மாதிரி சொல்லுவாங்க யூடியூப்ல, சாவுவதற்கு முன் பார்க்க வேண்டிய 10 இடங்கள், அதுல 9வது இடத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக போறோம். 8வது 7வது இடம்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, கவலைப்படாதீங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா ஜாலியா போய் என்ன பண்ண போறோம், சோ நாங்கெல்லாம் ட்ரெக்கிங் பண்ண போறோம். அண்ணன் இல்ல, அண்ணன் கூட பேக் எடுத்துட்டு வர போறான்னு சொல்ல வந்தேன். நக்கல்யா அவனுக்கு. ஸ்கிப் பண்ணாதீங்க, ஆடு வந்தா ஓட்டாதீங்க, அப்புறம் வீட்டுல யாராவது கூப்பிட்டாங்கன்னா போவாதீங்க, நெட் ஆஃப் பண்ணாதீங்க, வாட்ச் லைட்டர் போடாதீங்க, பாத்ரூம் கூட போக கூடாது. அப்படிப்பட்ட முக்கியமான தருணங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நண்பா, நீங்க போய் இது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு ரவுண்ட் வந்துருச்சு. அப்புறம் எப்படி அங்க போய் எடுக்கிறது? அங்க போய் போறதுதான், எடுக்கிறதுலாம் இல்ல. இல்ல, அங்க போறதே பாக்குறது இல்ல. வழியில என்ன செய்யறது? வந்துட்டாரு பாருங்க. எங்க தண்ணி? இந்த தண்ணி பச்சை தண்ணி. பச்சை தண்ணி தான் அது. எனக்கு சூப்பர் பண்ண குற்றாலத்துல மசாஜ் வாங்கினா போமா, இதுக்கு ஒரு அடல் டயப்பர் வாங்கி போம்னா. ஏன்னா எனக்கே தெரியாம லீக் ஆகுது, அதுதான் பிரச்சனை. நமக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே, கட்டுப்படுத்தி நிறுத்திடுவேன். குழந்த மாதிரி ஆயிட்டீங்க. ஒரு மாசம் 1.5 மாசம் வேலை செஞ்சோம், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது. நேரா வந்தோம், வந்து இங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், அதுக்குதான் வந்தோம். அது நீங்க, நாங்க அப்படி கிடையாது. நம்ம பிளானே வேற சாரு. அதான் சொல்றேன் வருமா, சாயந்தரம் வாங்க. இந்த கேங்குக்கே லீடர் நீதான சாரு, நீ இல்லாம கேங்க நடக்குமோ? அதான் இது என்ன வாய்ஸ்னு தெரியல, அவனு சும்மா தான் பேசிட்டு. இது வந்து நாங்க கேரளா போனப்ப ஒரு கர்ச்சி பித்துனு சட்டை யார் போறது. போறப்ப பண்ணு வர காமெடி, திடீர்னு வருது ரோடு. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு போக போறோம். எஸ் பயங்கர அட்வென்ச்சரா தான் இருக்க போகுது. டயர்டா இருக்கு, காலையில் 2 நாளாக இது வரைக்கும் நான் அந்த ரூமில் இருந்ததை விட வெளியில் வந்து இயற்கையை பார்த்ததை விட கக்கூஸில் இருந்தது தான் ஜாஸ்தி. மொத்தமாக ஒரு 33 தடவை கக்கூஸ் தந்து 2வது நாள் தான். என் உடம்பு நிறைய தண்ணி பார்த்ததை விட எனக்கு பின்னாடி நிறைய தண்ணி பார்த்தது தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூம் ரெண்டு கொடுத்த செலவு விட நமக்கு தண்ணிக்கான செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும். வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். ஏரியாச்சி ஜாலி ஆய் வருது.
காலையில் நம்ம தங்கியிருந்த சாக்ரோ எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுடைய தங்குற இடத்துக்கு ஆஃப்ரோடிங் ஜீப் வந்துருச்சு. இதில் நாங்கள் டீமாக ஏறி உக்காந்துட்டோம். என்னை அடித்து ஏமாற்றிக்கிட்டு முன்னாடி உட்காந்துட்டார் சித்தண்ணன். கண்டிப்பாக இதுக்கு பழி வாங்குவேன். நான் பழி வாங்க வேணாம்ப்பா, அதே பழி வாங்கிட்டு இயற்கையே என்ன பழி வாங்கிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த படத்தெல்லாம் பார்ப்போம்ண்ணே, கழுகு கழுகு படம். கழுகு படத்தெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அவங்க ஒரு மாதிரி சொட்டுலாம் போட்டு இதுக்குள்ளே காரில் போகிறது, நடந்து போக பேசிக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி தான் இருக்குது மக்கள் எல்லாருமே. இங்கே மக்கள் அப்படி தான் இருக்காங்க. மக்கள் எல்லாருமே மக்கள். ஸோ இது எவ்வளோ நேரம் பயணம் இது? 9 மணி நேரம். 9 மணி நேரமா? என்ன சொல்றீங்க? தாம்பரத்தில் போய் இறக்கிடுவாரு. சொல்லுங்கண்ணே வடிவேலண்ணே, சொல்லுங்கண்ணே, காமெடி பண்ணுங்க, காமெடி பண்ணுங்க. 5 மணி நேரமா? இப்போ போயிட்டு வர்றதுக்கா? போறதுக்கு 2.5 மணி நேரம். போவோம், 2 மணி நேரம் வர்ற 2. அப்போ முடிஞ்சேன் இதுலேயே 4 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி வெளி ஷூட்லாம் போகும்போது நீங்கள் ட்ரைபாட் எடுத்துன்னு வர மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிரியேட்டிவ் கேமராமேன் சூரிய உருவாக்கி இருக்க ட்ரைபாட் தொடப்பேன். தான் முட்டியவே முட்டு கொடுத்து அதில் கேமராவை மவுண்ட் பண்ணி ஒரு அவுட் ஆஃப் போக ஷாட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஷாட் எப்படி இருக்குன்றதை நாங்கள் நிச்சயமா போடுறோம். ஏய் சூர்யா, இதோ இதை எடுத்துக்கோ. பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க பாரு, ட்ரை பண்ணு. ஆ ஓகே. குமார் ப்ரோ சூப்பர் ப்ரோ, உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். எங்கே ப்ரோ போகிறோம் ப்ரோ? இப்போ நம்ம பழனி வாட்டர் ஃபால்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால் இப்போ வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு, அப்புறம் பெப்பர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ட்ரக்கிங் போவோம். பிடிச்சிட்டே இருக்கீங்களா? ரொம்ப நேரமா சொல்லுங்க ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் முரளிங் ப்ரோ. முரளி. உங்கள் பேர்? சின்ன குமார் ப்ரோ. பேர்லாம் ப்ரோ? இவர் பேர் ராமு. சோமு காமு ப்ரோ. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் ப்ரோ? இப்போ நம்ம வந்து பெப்பர் ஃபால்ஸ் போக போகிறோம். பெண்கள்? இல்லை இல்லை, அப்படி இல்லை இல்லை ப்ரோ. பெண்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பெண்கள் இருக்கு. சே சே, அதெல்லாம் நம்ம கேங்கில் எங்கே ப்ரோ அண்ணன் இருக்கும்போது கைத்தறிச்சு எல்லாம் இருக்கு ப்ரோ. நீங்கள் டவுசர் எக்ஸ்ட்ரா இல்லை இல்லை, இங்கே பேசுறீங்க முரளி ப்ரோட்ட. இங்கே ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ்லாம் வந்து. ஆமாம் ப்ரோ, சொல்லும் போதே ஃபால்ஸ் வருது ப்ரோ. சரியான வியூ. இங்க வந்து போற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் எல்லாம் வரும். நாங்க ப்ரோ கரெக்டா பேசிருக்கோம் சொல்றாரு, டப்புன்னு பார்த்தா அங்க அழகான ஒரு ஃபால்ஸ். ஓடி அருவி கொண்டதுன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்துருக்கு. ஆமா, அந்த ஷூட்டிங் எல்லாம் இங்கதான் ஸ்டார்டிங் இருக்காங்க. அண்ணா வாங்க போய் பாப்போம். அப்பா இங்க பாருங்கண்ணா, ஏதோ மலைக்குள்ளேயே போற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க இருந்து கொஞ்சம் வியூவை பாருங்கண்ணா, பயங்கரமா இருக்கு. போமா, இங்க இருந்து கட்டி பாப்போமா? ஏதாவது கேக்குதானே நிவேதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. அங்க போறீங்க, அவரு வடிவேலு கலக்குறாரு. வடிவேலு இல்லடா, அவரு விவேக்டா. ஆனா வலுக்குது ப்ரோ, அது மேல போக முடியுமா? ப்ரோ நம்ம எவ்வளவு உயரத்துல ப்ரோ இருப்போம்? 3700 மீட்டரா? ஓடு கேட்டுக்க, வாய்க்கு வந்ததை சொல்லு. 1730 பாத்தினே. மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்பா. சொல்லு சொல்லு, என்ன எப்படி இருக்கு? ரீல்ஸ்ல பாப்போம்லண்ணே. பேசணும்னு பேசாத, ஏதாவது விவரமா பேசு ப்ரோ. அந்த ஒரு மலை ஊசியா தெரியுது பாத்தீங்களா? ஆமா, அந்த மலைக்கு அடியில தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அங்கதான் போறோம். அங்கதான் போறோம். அந்த இடம் பேரு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இடம் பேர் வந்து கொட்டிவரை ஃபால்ஸ். இது வந்து நம்ம கிளம்புறோம்ல நம்ம ரிசார்ட்ல இருந்து, அங்க இருந்து கிளம்பி அப்படியே வந்தா ஒரு அரை மைல்ச்சி ஒரு அரை மணி நேர தூரத்துல இடம் இருக்கு. இது வந்து கொட்டிவரை ஃபால்ஸ். இது குடிக்காதரா? குடிச்சா அடுத்து ஷூட்டுக்கு வராதரா? இல்ல வாயெல்லாம் குளருது. அப்படி இல்லண்ணே, மாறி ஆகுற பனி உள்ள போறதுனால ஒரு மாதிரி இதாவது. பனியா இல்லையே? வெயில் இந்த பாரு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. என்னண்ணே வெயில் அடிக்கிறவங்க குளிர்னாங்க, வெயில் கொளுத்தி எடுக்குது. நம்ம வந்த டைம் தப்போ. கரெக்ட் தான், 9 மணி தானே? ஐயோ அப்படி இல்லப்பா, இந்த டிசம்பர் ஜான் அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லுவாங்க. எப்ப ப்ரோ சீசன் இது? மே மேல வந்துருக்கணும். ஓகே, இவ்வளவு மேல வந்திருக்கோம், இன்னுமா மேல வரணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல, பாகுபலி நெரும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல ஸ்பைடர்மேன்.
இதெல்லாம் இங்க எடுக்க வந்தாங்க, லொகேஷன் சரியா இல்லைன்னு போயிட்டாங்க. கொஞ்சம் செட் ஆகலாம் புடிச்சிக்கே இல்ல, ஒரு மாதிரி ஆகுது. அடுத்து செட்டியை போட்டா அப்படிதான். சரி வாங்க போவோம் அப்படியே. ஆனா இது ஒரு மொரட்டு ஸ்பாட். ஆமா, நாங்க வந்து போய் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எங்களால அது வந்து முழுமையா ஃபீல் பண்ண முடியல. ஆனா இது வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேல வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து ஸ்லோப்பாலாம் இல்ல, இப்படி 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 கொஞ்சம் கோளாறா தான் இருக்குது. அதெல்லாம் நீங்க தாண்டி வரணும்னா ரொம்ப கஷ்டம். இப்படியே நிக்கிறேன் தம்பி தனிமையா கிளம்பிடுறோம். இல்ல இல்ல, ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்து குத்தீங்கன்னா சோக சாங் போட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும், இப்படி நிக்கிறேன். ரீல்ஸ் மட்டும் ரீல்ஸ் ரீல்ஸ் நீ நின்றுட்டே நான் இப்ப எடுக்கிறேன். ஒண்ணு ரெடியா? ஒன் நல்லா அங்க பாத்துட்டு. இது சினிமாட்டிக் போட்டுடுங்க. சினிமாட்டிக் தான், சினிமாட்டிக் தான். சரிடா. ஆ ஆ, ஸ்லோ மோஷன் ஸ்லோ மோஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் உட்கார வா. ஆ உட்காந்துங்க உட்காந்துங்க. வந்தறேனே. எடுத்தீங்களா? ஆ எடுத்தா சேதே. ஐயா இங்கவே. நானே வெறும் பேத்தாதீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வந்தா. இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவுமே ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். நான் அந்த இடத்த தான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே இப்போ நம்ம போகிற இடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பின் பண்ணுறோம். இப்போ நீங்கள் தனியாக வரும்போது நீங்கள் இங்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கலாம். வாங்க போ. உங்க படம் சொல்லுங்க. சரி கூட்டு வந்து வேர்க்க இருக்கு. கொடைக்கானல் யாருக்காவது வேர்க்குமாறா? எனக்கு வேர்க்குறா. வந்தது எதுக்குறா? நல்லா சாப்பிட்டு தூங்கணும், ஊருக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்க தாண்டா இந்த ஊருக்கு வருவோம். ரெஸ்ட் தானே? எது ரெஸ்ட்? இந்த மலை பேரு என்ன? அண்ணாமலை. ஏன்னா வெறுப்பாகிறீங்க? சிரிச்ச முஞ்சா வைங்கண்ணே. இங்கே வா காட்டுறேன். இல்லை இல்லை, ஒரே சேருங்க. இப்போ நீங்கள் சிரிப்பீங்க. நான் கரீனா எடு செருப்பன் நான். இப்போ எந்த சம்பந்தமும் கிடையாது இவனுக்கும் அந்த ட்ரிப்புக்கும். ஆனால் இவன் இவ்வளோ என்ஜாய் பண்ணான்னு நினைக்கும்போது. அப்புறம் தம்பிக்கு இந்த ஊடு வெறுமன் படம் எடுத்தாங்க. அதுல என்ன பாட்டா படம் ப்ரோ? அதே தாங்க ப்ரோ. நான் வீடியோ காமிக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கிறீங்க. ஓகே டன், போமா ப்ரோ. யாரு வம்பு தும்பு காச்சு போனா உண்மையாவே நம்ம பாரு பேர் வச்சு பேர் வச்சிருக்கோம்.
இருக்கு யாருக்காவது வந்துருச்சுன்னா இங்கே நைட்டு வந்து கேட்கலாம் வெட்டி மூஞ்சில் பூசி அடிச்சுட்டு அங்கே அப்படியே பழனி ஜுவல் பாக்ஸ் அப்படியே சூப்பராக தெரியும் ஃபயர் கேம்ப்லாம் பண்ணிட்டு அதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக பழனி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது ஓகே அதுக்குள்ளே ப்ரோ போகர் தவம் பண்ண ஒரு குகை ஒன்று இருக்குள்ள எங்கே ப்ரோ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு பாறை மாதிரி ஒன்று தெரியும் அதுக்கு அடியில் இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து ஜேஆர் ராக்ஸ் அப்படின்னா மெகந்தி சர்க்கஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய படத்தோட ஷூட் வந்து நடத்தியிருக்காங்களாம் இது மேலே செட்டே போடுவாங்களாம் மெகந்தி சர்க்கஸில் அந்த மார்க்கெட்டு அந்த சீக்வன்ஸு அது எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க அந்த அது இல்லாமல் விருமன் படத்தில் பாட்டெல்லாம் வரும் இல்லையா அது கவன் படத்தில் விஜய் சேதுபதி அப்படி வருவாப்பிலையே அந்த இடம் ஸோ இது எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க ஏய் அடா இதில் கீழே இறங்கணுன்னா அதுக்கு மேலே ட்ரெமெண்டஸான ஒரு இடம் ஒன்று இருக்குது பார்த்து பார்த்து கொடைக்கானலில் நம்ம நார்மலாக லேக்கு லேக் விட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த குதிரை எடுத்துகிட்டு சவாரி அப்புறம் தொப்பி தூக்கி பாறை அப்புறம் குணா கேவு அப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் அந்த ஃபார்மலாக ஒரு 16 இடம் இருக்கும் அந்த 16 இடத்த நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும் அதை விட்டுட்டு ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறைய இடம் செம்மையான இடம்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளம்பி நீங்கள் வரலாம் வேற மாதிரி இருக்கு நம்மளோட இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படி தான் பார்க்க போகிறீங்க அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அது நிறையா தெரியுது வெளியூர்லேருந்து வரவங்க யாருக்கும் பெருசாக அதை பற்றி நாலேஜ் இல்லை மிஸ்டர் கான் அர்ஷத் கான் ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு எதுக்கு இங்கே வந்தானுங்கன்னே தெரில லாக் தான் பண்ண வந்தானுங்க அம்மா அவன் இவன் 50,000 சம்பளத்துக்கு ஆள் வச்சிருக்க மாதிரி அவர் இவர் ஃபோட்டோ இவர் அவர் ஃபோட்டோ கேமரா வச்சு எங்கே இருக்குன்னு தெரியல இங்கே இருந்து ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் சொன்னான் ஸோ அந்த ஃபால்ஸுக்கு நம்மளால ரீச் ஆக முடியாது ஏன் அதுக்கப்புறம் இங்கே இருந்து ரைட்டில் பார்த்தோம்னா பழனி இருக்கு இல்லையா ஆமாம் இங்கே இருந்து அந்த பழனி வியூவே தெரியுமா பூம்பாறையில ஒரு சிலை செஞ்சாங்க தசபாசானத்துல அது வந்து இந்த ஏரியா லோக்கல்ல கிடைக்கிற மூலிகைங்க அதெல்லாம் வச்சுதான் இந்த இடையில அவரோட தவம் பண்ண இடம் இருக்கு அதுல தவம் பண்ணி தான் எடுத்துட்டு போய் அதெல்லாம் வந்து சிலையெல்லாம் பண்ணாங்க இப்போ பூம்பார முருகன் கோயிலும் பழனி முருகன் கோயிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க ப்ரோ இந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு சிலை செஞ்சதாவது சொல்றாங்க அதுவும் இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிதான் உள்ள யாரும் பர்மிஷன் இல்லாம அலோ பண்ண மாட்டாங்க இப்ப யாருமே யாருமே உள்ள போக முடியாது அது அது என்ன போகர் குகைன்னு இருக்குங்களா அது போகர் குகைன்னு இருக்குங்க ப்ரோ நம்மள்ட்ட ஒரு வீடியோ இருக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக அது வேற யாரும் போக முடியாது உங்கள் ஃபாரஸ்ட்ல பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் எடுத்து வந்திருக்காங்க ஸோ அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலயே அட்டாச் பண்றோம் அவனுக்கு இருக்கும் நமக்கு கீழே இருக்கும் நமக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாது இப்ப இந்த கிரீன் தெரியுது கூட தெரியாது கிரீன் தெரியுது கூட தெரியாது அங்க பூம்பாறையில இருந்தெல்லாம் நிறைய பேர் பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடுறப்போ கீழே வந்து மிஸ்டேக்கும்
பாத்தீங்களா, அது வந்து இந்த ஏரியா மிஸ்ட் தான். அதுதான் பூம்பாறை. எதுங்க பூம்பாறை? அந்த அங்க மிஸ்ட் கவர் ஆயிருக்கலங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ பூம்பாறை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. சாக்லேட் மரம்னு ஒண்ணு இருக்கா? அது இங்க விளையுதா? சாக்லேட் மரம்ன்றது வந்து இல்லைங்க ப்ரோ. ரா பார் வந்து வெளியில இருந்து தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து இங்க பண்றதுனால வந்து அது வந்து மெல்ட் ஆகாது. சோ அதனாலதான் வந்து இங்க அது வந்து பண்ண முடியுது. இது வந்து நீங்களே பண்ணலாம் கீழே. ஓகே, கொடைக்கானல்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கிடைக்கிறது இல்ல. எங்க வேணாலும் ரா பார் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எங்க வேணாலும் பண்ணலாம். சாக்லேட் பாராவே விப்பாங்க பா. ஓகேவா? அத வாங்கி இங்க மெல்ட் பண்ணி அதுல நட்ஸ் கிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இவங்க வேற வேற ஃப்ளேவர்ஸ்ல மில்க் வேணா மில்க் சாக்லேட், டார்க் வேணா டார்க் சாக்லேட், இது எல்லாமே பார். இது வந்து நம்ம சென்னையில கூட வாங்கலாம். ஓகே, இங்க பண்றதுக்கான காரணம் என்னன்னா இங்க வந்து கிளைமேட், இந்த கிளைமேட்டுக்கு அதுவே ஃப்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கற காரணத்துக்காக இங்க பண்றாங்க. மித்தபடி இங்க சாக்லேட் மரம்லாம் கிடையாது. சாக்லேட் மரம்லாம் இல்லங்க. ஆனா இங்க வந்தாலே சொல்றுவாங்க, அரசுதி தைல வாங்கிட்டு வா, ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிட்டு வா. ஆனா இந்த இது வந்து லெமன் கிராஸ் ஆயிலுங்க bro. இது லெமன் கிராஸ் ஆயில் கடையில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஓகே, இது வந்து லெமன் கிராஸ்ங்க bro. இதுல இருந்து தான் ஆயில் எடுத்து பண்ணுவாங்க. இது ஸ்மெல் பண்ணீங்கனாலே தெரியும் bro. இவ்ளோ வித்தை வச்சிட்டா இப்படி இருக்கீங்க. ஆமாண்ணா, லெமன் வாசனை வருது. ஐயோ, இப்ப எப்படி உங்கள நான் மோந்து பார்க்க வைக்கிறதா? இந்த வீடியோல உங்கள மோந்து பார்க்க முடியல பாத்தீங்களா? இது நிறைய இதுல மூலிகை செடி தான் இருக்கும். இப்ப இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து தும்பை செடினு சொல்லுவாங்க. இது ஒரு மருத்துவ குணம் இருக்க செடிதான். இந்த பக்கத்துல இப்ப நமக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா மரம், கடுக்கான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, கடுக்கா. ஆமா, அதோட மரம் தான் அது. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய மூலிகை செடி தான் இருக்கும். இதுக்கு ஏதாவது நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா கேளுங்க. மூலிகை செடி உங்களுக்கு தான் போயிட்டே இருக்கு. ஆமா ஐயா, ஏதாவது மூலிகையில ஆய் போறத நிப்பாட்ட முடியுமா? மேல நிறைய இடம் போவாங்க. அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து. ஆமா, உடல்நிலை மனதைரியம் இதை பொறுத்து இருக்கு. இந்த பிற்போக்குவாதிகள் போக முடியாது. என்ன மாதிரி இப்பவே நான் உட்கார்ந்து ரொம்ப ஸ்டைலா இருக்கிற மாதிரி இருக்கும். அடைச்சு உட்கார்ந்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம். முடியாத பட்சத்துக்கு என்னத்தை சாப்பிட்டேன்னு தெரியலங்க. ஒன்றும் ஸ்பெஷலாலாம் சாப்பிடல, நார்மலாக தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் அமைதியா இருந்து இந்த இடத்தோட இயற்கையை நம்ம உணர்றீங்க இந்த இடத்தோட உணர்வை கொண்டாந்து இங்க வைக்க போறாங்க. அதுதான் அவன் பிளான். அப்படியே எடுத்துட்டு இங்க வரான்னா அதான் பிளான். சக்தி சக்தியா? சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. லவ் பண்ணும் தோணல. இப்ப உங்களை இது பண்ற மாதிரி உங்க இது ஒரே நிமிடத்துல போ வைக்கவா? உங்க வயிற்று இதுவா? வயிற்று இது வருவாங்க. வயிறு போக்குறத கயிறுங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டுமா சார்? கண்ணாடி போடுங்க. கால மடக்குங்க. கால மடக்கு. கால மடக்க முடியாது சார். நீங்களே வேணா பண்ணீங்க சார். இருங்க. உடனே மாறிடுவாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு போமா? முரளி ப்ரோ, வாங்க ப்ரோ. உங்களுக்கு கொடைக்கானல் ரொம்ப பிடிச்ச இடம் எது ப்ரோ? ப்ரோ எனக்கு கொடைக்கானல் பிடிச்ச இடம் இந்த வில்லேஜ் தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? நீங்க எங்க ப்ரோ கரெக்டா கொடைக்கானல்? ப்ரோ கொடைக்கானல்ல பல்லங்கி ப்ரோ. எங்க ப்ரோ பல்லங்கி? இப்ப நம்ம எடுத்துட்டு வர நம்ம சொந்த ஊரா மட்டும்தான் இருக்கும். அங்கதான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்ப வேலைக்கெல்லாம் போகணும் நல்லா படிச்சு சம்பாதிக்கிற கட்டத்துல தான் வெளில போவோம். ஆனா அந்த சம்பாதிச்ச காசை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளையில இருந்து இருந்திருப்போம்ல ஒரு இடம், அங்க வந்து நம்ம குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிறதுதான் சந்தோஷம். கேட்டுதான் தலைவா. நானும் தான்ப்பா.
சித்து ப்ரோ அப்படியே ரைட் சைடில் மேலே பாருங்களேன் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ப்ரோ திடீர்னு ஆடுமோ தெரியாமல் வந்து ஏதாவது பண்ணிட்டேன்னா தப்பாக தெரியாதீங்க ப்ரோ. சரிங்க ஓவராகவே ஆடுறீங்க. ஆடுது ப்ரோ. இங்கே போகிறீங்களா என்ன நடுவில் ஏதோ குடிக்காய் போட்டிருக்காங்க. ஆ திருப்பி இந்த வழியில் போகணும். அடாடா அடாடா பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி வருதுண்ணே. கொடைக்கானல் லேக் பார்த்தா போதும், ஹோம் மேட் சாக்லேட் வாங்கினா போதும், சோளம் தின்னு வீட்டுக்கு போக வேண்டியது. இதெல்லாம் போட்டா நீ யங்ஸ்டர் ஆகியாடா. இதுவும் ஒன்று கிடையாது. போறா கம்முனு வாங்க வாங்க அப்படியே கைத்தாங்கலாம் பிடிச்சி தம்பி கூட்டு போறேன். அதாவது இந்த ட்ரெக்கிங் எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டருக்கு நடக்கணும். இவ்வளவு தூரம் நம்ம வந்து இந்த கார் இருக்கு இல்லையா, அந்த கார்ல வந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். வரும்போது பாத்திருப்பீங்க, பயங்கரமான அட்வென்ச்சரான ட்ரிப்பா தான் இருந்தது. பள்ளத்துல இறங்கி அதுக்கப்புறம் என்ன இது ஆத்துல கிராஸ் பண்ணி, ஆத்த கிராஸ் பண்ணி அது இது நிறைய வந்தோம். வர வழியில சாக்லேட், அது பேர் என்ன, பீன்ஸ். பீன்ஸா? ஆமாண்ணா, அது கொக்கோ பீன்ஸ். அதான் சாட்பாமா. பீன்ஸ் பார்த்தோம், அப்புறம் சந்தன மரம் பார்த்தோம், சாக்லேட் பீன் பார்த்தோம். சாக்லேட் பீன் என்னடா? அதானே அது. சரி, வர வழி பீன்டா. வர வழியில காஃபி பீன் பார்த்தோம், அப்புறம் சந்தன மரம் பார்த்தோம், அப்புறம் ஒரு குதிரை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்புறம் இவன் மேலே பின்னிட்டு தான் நாங்க ஒண்ணு பார்த்தோம். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசு. அதுக்கப்புறம் அது பேர் என்ன, சவுச்சவ். சவுச்சவ் பார்த்தோம். இங்க வந்து மோஸ்ட்லி என்ன நம்ம வர வழியில எல்லாம் என்ன ஃபார்மிங் பண்றாங்கன்னா அடுக்கு, அப்புறம் அவரைக்காய். அவரைக்காய் இதுதான் இந்த சைடு. இங்க கொடைக்கானலோட அதர் சைடு போனீங்கன்னா அங்க வந்து கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அந்த சைடு. இந்த சைடு வந்து இதுதான். தம்பி தெரியும் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு. நான் வர வழியிலே எனர்ஜிக்கு பாதாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாக்கெட் பார்க்கும் போதே தெரியும் நேற்று நைட்டு குடிக்கும் போது வாங்கினது. என்ன இல்லைண்ணே வீட்டுக்கு எனக்கு இப்பவே ஜீப் பாக்கும்போது ஒரு சந்தோஷம் தெரியுது. போம் போம் வாங்க வாங்க யங்ஸ்டரா மாறுங்க. கடைசியா அரைச்சிட்டு பழனி இப்படி ஏறணுமா? ஏறக்கூட இல்ல, இறங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இறங்கினதுக்கே டயர்டாகும். ஆனா முருகன் ஏன் நம்ம இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. சோதனையை தாண்டினாதான் சாதனை வரும். ராஜ்மோகன் சார் முன்னிட்டு நடங்க, கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்க, அடி வாங்கி சாவீங்க, போங்க. எல்லாம் தேவையா நமக்கு? நாட்டுக்கோழிலாம் இருந்து தின்னுட்டு படுத்தோமா, ஒரு நாளைக்கு 8 வேளை ஆகி போனோமான்னு சாவு அடிக்கிறாங்களேன்னு இலைத்தலைகளில் பார்த்தாலே அதுலேருந்து என்ன போதை கிடைக்கும் தான் பார்க்கணும். இல்லை இல்லை, இது ஏதோ இருக்கும் போது பாருங்களேன், விசப்பூராது. சத்தம் கேட்குதுண்ணே, இவன் தான் வந்துட்டான். மரத்திலிருந்தே காஞ்சிருக்கு. இதான் ஒரிஜினல் பெப்பர். ஆனா நம்ம ஊர் என்ன பண்ணாங்க, பாதி பப்பாளி விதைய போட்டு மிக்ஸ் பண்ணி பெப்பர் ஏமாத்தி விட்டுருவாங்க. சாப்பிட்டு பாலமா சரிச்சு சொல்லு. இப்பதான் அது அழுக்கா இருக்கும். அரசியத்தவனோட கடைசி வாழ்நாள் ஏதாவது சொல்ல விரும்புறியா? இருக்குன்னு இருக்கு. எப்படி கொஞ்சம் எடுத்து வைங்க, தேவைப்படும். தெரியும்
யானை வந்த தடம் தெரியுது பாருங்க, யானை பேண்ட தடம் தெரியுது பார்த்துட்டோம். நீங்கள் முதல் நாள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸ்லோப்பாக இப்படிலாம் ஏறலை, ஆனால் ஒரு மாதிரி கொளராக தான் இருக்குது. ஆமாம், இடம் இப்படி ஏறி இப்படி இறங்கி அப்படி தான் போதும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளிப்ளாப்லாம் போட்டு வராமல் இந்த மாதிரி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் பாவம், நம்ம அவர் கக்கூஸ் போகிறதுக்காக வச்சுருந்தார், அதாவது பாத்ரூமுக்கு வெளியிலேயே அவர் இது திருடிட்டு வந்திருக்கான். இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா நாசமாக போயிருவடா. அம்மாவை கால் பண்ணாங்க, டீ குஸ்ட் வரேன்னு போனேன், எங்கடா போனேன் எனக்கு கொஞ்சம் எழில பாருங்க, போங்க முன்னாடி போங்க, வரம் போங்க. ஃபால்ஸ் அப்புறம் மூடிடுவாங்க, வாங்கினேன் எங் பூமரணி. அதெல்லாம் ஒரு நாளைக்கு எட்டு பேர் ஆகி போனா அப்பதான் அதோட வழி தெரியும். இதே நாளா நார்மலா இருந்தாலும் சிங்க குட்டி மாதிரி ஓடி இருப்பேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் பின்னாடி ப்ராப்ளம், அதனால இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு ஆகி போச்சு. இந்த இடம் பாருங்க, ஆக்சுவலா இதெல்லாம் மலைப்பகுதியா இருந்திருக்குண்ணே. இங்க பாருங்க, நிலச்சரிவு ஏற்பட்டு இப்படி உருவாயிருக்கு. அதாவது ஊசு மாதிரி பேசிட்டு இருப்பான், போங்க. சொல்றதெல்லாம் காதல வாங்காதீங்க, வேஸ்ட். அதெல்லாம் எல்லா ட்ரிப்லையும் இப்படி ஒருத்தர் இருப்பான், இது அந்த செடி, இது இந்த மூலிகை, இதுல இருந்தா இது கிடைச்சது, இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் தமிழர்களால இது பண்ணப்பட்டது, இப்படி ஏதாவது பெனாட்டிக்கிட்டே வருவாங்க. அதுல ஏதாவது உண்மை இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் உண்மை. என்சைக்ளோபீடியாவே என்கிட்ட தான் கேட்டு போடுவாங்க, என்சைக்ளோபீடியாவே என்கிட்ட தான் கேட்டு போடுவாங்க. பின்னலேருந்து முன்னாடி போனோம் சும்மா பஞ்சு எடுத்து காட்டுறது, மண் எடுத்து காட்டுறது, கல் எடுத்து காட்டுறது, நவரத்தின கல். இது ஏன் பெப்பர் ஃபால்ஸ்னு பேர் வந்தது? பெப்பர் மரம் நிறைய ஆகுதுல்ல, ஆமா, அதனால பெப்பர் ஃபால்ஸ். அப்படின்னு பார்த்தா ரோஸ் மரம் கூட தான் இருக்கு, ரோஸ் ஃபால்ஸ்னு வைக்கலாம்ல. ரோஸ் பால்ஸா? ஃபால்ஸ் ஃபால்ஸ். நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி. கூப்புரு புலி. எத்தனை வருஷத்துக்கு தானே இப்படி அண்ட ஏமாறுவே? நீ கத்துக்கிறேன், இங்க போட்டோ எடுங்க. என்னாச்சுடா? தேவா என்ன காப்பாத்திரு தேவா. சாயங்க நம்ம கப்பல் போட்டோ சுத்தமா இருக்கு. எப்படி எனர்ஜி வர வச்ச பாத்தீங்களா? நம்மளுடைய புது கேமராமேன் இவர் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய கேமராமேன் வர வழியில ஏதோ இலைய பிடிச்சி வாயில போட்டாரு. போய் கேரா எங்க பாருங்க, தலை தொங்கி என்ன ஆச்சுன்னு கூட தெரியல, அப்படி நடந்து வர்றாரு. எனக்கு போயிருக்கிறேன்.
எங்க ப்ரோ எவ்வளவு தூரம் வந்துட்டோமா? வாங்க போல, வாங்க வாங்க வாங்க, நடங்க நடங்க நடங்க. நான் இங்க இருந்து பாக்குறேன் மொதல், அப்படி இருக்குன்னு இப்படி பாத்து என்ன ப்ரோ பண்றீங்க? இத உடைக்க போறேன் என்ன? இவரு டார்ஜான் நினைக்கிறேன். இவரு ஜங்கிள் புக்ல எல்லாம் ஒருத்தர் குளிக்கிறதுக்கு பாறையில குப்புற ரொம்பவே டேஞ்சரஸான ரூட் தான் அது. ஒரு இடத்துல இவ்வளவு தூரம் இப்படி குனிஞ்சா மட்டும்தான் போவே முடியும். கோவால ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போயிருந்தேன், அது இது மாதிரிதான் ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணிட்டு போனோம். இன்னும் இருக்கா சம்பவமே இருக்கு. உண்மையிலே இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வந்து எதை நோக்கி நடக்கிறோம், எங்க போறோம், இது மாதிரி பல குழப்பத்தோட வந்தோட பின்னி இதை பார்த்தோன்னே நான் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கும். அதான் தாண்டி போனா இப்படி நீர் வீழ்ச்சி இருக்கும். நீர் வீழ்ச்சி வரும், இந்த மாதிரி ஓடினாதான் வாழ்க்கையில வீழ்ச்சி வராது. சாப்பிட போறது போயிட்டோம், எப்படி வருது? செத்து போயிடா. நான் திரும்பி போயிடலாம்னு தெரியாம சொல்றேன் தம்பி. த்ரில்லுப்பா த்ரில்லு. எனக்கு உயிர் வேணும். எப்படிதான் இந்த டிராவலர்ஸ் தான் டிராவல் பண்ணி போய் ரீல்ஸ் போடுறீங்களோ? இப்பதான் த்ரில்லிங் ஆன இடம். செம்ம ஜாலியா இருக்கணும் போகும்போது. எனக்கு இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஆசை, ஜாகிஸ்தான் மாதிரி ஆகணும்னு. கொஞ்சம் அநியாயம் பண்றீங்க ப்ரோ. நான் போறேன் இருங்க, நான் உங்களை வழி நடத்தி கூட்டு போறேன். இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. ஆஹா, அடுத்த ஒரு ஆபத்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க அங்க பாருங்க இடத்தை. முடியல, நான் தான் கூப்பிட்டு வந்தேன் போலான்னு. இப்படி இருக்கும்னு நினைக்கல. ஆனா இங்க பாருங்க, அங்க தெரியுது ஃபால்ஸ். இவ்வளவு கிட்ட பாத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம போகாம திரும்பி போனா கூட மனசு ஒரு மாதிரி இருக்கும். இந்நேரம் விழுந்துருப்பான். ஐயோ, உள்ள போது நாங்க போறேன்னு சொல்லவே இல்லையே, நான் அங்க வரேன்னு கூட சொல்லவே இல்லையே. நான் கால் விட்டு உட்கார போறேன். நேரம் சுவிட்சுக்குள்ள கால விட்ட மாதிரி இருக்கு. ட்ரெக்கிங்கோட இவனை கூட்டு போறதா பெரிய இதுவா இருக்கு.
சாவுடா சாவு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அடேங்க அப்பா ஐயோ, இருக்கு அண்ணன் உள்ளாரு. அண்ணன் எல்லாம் விழா நாயகன்றா. அப்போ நமக்கு எல்லாம் ஈஸி ப்ரோ. காசி மேட்ல அவ்வளவு ட்ரெக்கிங் பண்ண வேணாம். மயிலாப்பூர்ல அவ்வளவு ட்ரெக்கிங் பண்ணலாம். தலைவா குரங்கு மாதிரி என்ன அங்க போய் பண்ற? நான் வேணா கை கொடுவா, ஏதாவது நல்லா பண்ணீங்கன்னா கை கொடுப்பேன். நல்லா ஈஸி. இங்கே இருந்து செம்மையாக இருக்கு. பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங்க்கு அப்புறம் நம்ம வந்து சேர்ந்திருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் ஃபால்ஸ். உண்மையாலே வேற லெவல் வியூங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 hour அங்கேருந்து இதில் ஜீப்பில் அப்புறம் ஒரு 3/4 hour நடந்து எங்கெங்கயோ கூப்பிட்டு போனார். ஆனால் என்ன வேணால் பண்ணலாம் ஜோ, வர்த்து. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அங்கே போங்க, அங்கெல்லாம் போய் மேலே குதிக்கணுமா? தட்டியை கழட்டி போட்டு அந்த இதில் தண்ணி கொட்டுற இடத்துல மட்டும் போய் ஸ்விம் பண்ணுங்க. ஓ, நீங்கள் அதுக்கு ஆசைப்படுறீங்களா? அதை தான் நடக்காது. ஓ, இது மேலே அவங்க பேச முடியல. பத்தடியிலே வாங்க, இங்கேருந்து நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ண ஆரம்பி. அங்கே பாருங்க சித்தனெல்லாம் உயிரே போயிடுச்சு. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா? உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. சோலி முடிச்சு உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அடிக்கடி ஒரு 1 kilometer வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நீ கதர்னது, நீ கண்ணீர் சிந்தினது, நீ கெஞ்சினது எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு குச்சி கொடுக்கல, குடுக்கணும் குச்சி கொடுக்கல. இப்படி கேட்டான் நீ ஃபால்ஸ் ஃபால்ஸ். வீரன் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு அவரால் சித்தனும் உருவாரு. ஜோடியா போவா அண்ணா, கவர்த்தை கிழிஞ்சிருக்கீங்க. பைப் எல்லாம் வைக்க கூடாது. பைத்தியம் என்ன அன்பா யோசிக்கிறீங்க? இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு தாவணுமா? ரெடி ரெடி ரெடி, நல்ல ஆக்ஷன் பிளாக் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் ஒன்று மாட்டேங்குது. இது ஆக்ஷன் பிளாக்கா காமெடி பிளாக்கா அப்படின்றது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். அண்ணா, இப்போ பிபி என்ன பண்ண போறாருன்னா, இந்த ரீல்ஸ்லாம் வரும்ல, தண்ணியை பார்த்தோன்னா சறுக்கிட்டே வருவாங்கல்ல, அதை பார்த்துட்டாராம். மாப்பிள்ளைக்கு வெறி வந்துருச்சு, அதனால இப்போ சறுக்கிறதுக்க நீங்கள் நிற்கிறாரு. பிபிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எரிக்கிறதா புதைக்கிறதா என்னன்றதை நான் கேட்க. இல்லைண்ணா, இப்போ ஆத்தோடய போயிட்டா பாடியே கிடைக்காது. தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் இதான் பையனோட அஸ்தி நீங்களே கக்குசில் கரைச்சிருங்க. ஒரு வேளை இதான் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு மாவீரன் உறங்குகிறான் அப்படின்ற மாவீரன் அப்படி வேணா போடுறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் போக மாட்டான், இவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். பரேபா ஒரு
ஆண்டு. ஜாலியா மஜா பண்ணிட்டு போலாம். இது நீ மேல இருக்கும்போது சொன்னியா கீழே இறங்கணும்னு சொல்ற. இப்போ தெரில, இப்போ ஜாலியாக சூரிய இல்லாமல் இருக்கு, சோகத்தின் உச்சத்துலேயே இருக்கு. சூரியன் இருக்கிறதுனாலதான்ப்பா நானே சோகமா இருந்தேன். ஏப்பா நீ வேறு, இதுலயே இப்போ எத்தனை இது வரும் எத்தனை இது வராதுன்னு தெரியாதுப்பா. இன்னொன்று சொல்றேன், கொடைக்கானல்ல போடுற வீடியோஸ்ல நீங்க பார்த்த எல்லா ஷார்ட்ஸுமே சூரிய எடுத்ததுன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஆமா இல்ல, இது நீங்க என்ன சொல்ற, அவர் எடுத்து, ஆமா அவர் எடுத்தது ஒரு 300 டைம் லேப்ஸ் மட்டும் இருக்கும், அதில் நாங்கள் யாருமே எடுக்க மாட்டோம். அவர் சும்மாவே டைம் லேப்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு டைம் லேப்ஸ் கேமராமேன் சொல்லிட்டு. ஆனா டைம் லேப்ஸ் கேமராமேன் இல்ல, டைம் வேஸ்ட் கேமராமேன். காலையிலே போய் அவகடா வாங்க போறேன் மஞ்சள் சீதாவா, இது சிவப்பு சீதாவா, இதெல்லாம் கேட்டாரு. அவரு காலையிலே ஒரு சில கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. ஆமா சொல்ல முடியாது, விடிய காலையிலே ஒரு கெட்ட வார்த்தையை கேக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சொன்னாங்க ஓகே ஜிபே பண்ணலான்ட்டு. இவர் தான் வந்து ஜிபே எல்லாம் எடுத்து ஸ்கேன்லாம் பண்ணால் அங்கே டவர் கிடைக்கும், ஹில்ஸில் டவர் கிடைக்கும். சரின்னு சொல்லி அவர் ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணி என்ன ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணாரு. கடைக்காரர் ஹாட்ஸ்பாட்லாம் போட்டார் எனக்கு. சரி இவரை பார்த்தா, திரும்பி பார்த்தா இவரை ஆளை காணும். எங்க போனாருன்னு தெரியல, பார்த்தா உங்க கூட வந்து மேகி சாப்பிட்டு இருந்தாரு. சரி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா வரமாட்டேங்கிறார். கேட்டா அவர் 100 ரூபா குறைக்கலையா, ரொம்ப பண்றாரு அவரு. இவ்வளவு விஷயம் பண்றது வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன், ஆனா பின்னாடி இந்த ஆளை காணும். 5 பேர் இருந்தாலும் என்ன தம்பி, ரெண்டு பேர் வாங்கிட்டு இப்படி ரெண்டு பேரும் கிளம்பி விட்டீங்கன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாரு. நான் போனேன், 2 அவகேடோ எவ்வளோன்னு கேட்டேனே, 1 அவகேடோ 1 கிலோ வரும் அப்படின்னா ரேட்டு கடை சிறை சொல்ல, இருங்க 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 போடுறேன்னு போட்டா. ரேட்டு கேட்டுதானே ஒருத்தர் அவகேடோ வாங்குவாங்க, எப்படின்னா ரேட்டு கேட்காம 2 பழம் பெருசா இருக்குன்னு வாங்கி உள்ள வைப்பாங்களா.
அவரே எடுத்து போட்டாரு கவர்ல எவ்வளவு பழம் வந்து 600 ரூபான்னாரு. ஏன்னா திட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு தடவை கேக்குறாரு, தம்பி கன்ஃபார்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ணா எல்லாம் வச்சுட்டேன்னா சும்மா ரூம்குள்ள போனா சேரு கீழ ஒரு லைட் இதை வேற வச்சுட்டு நான் வந்து எடுக்கலாம் தான் வந்தேன். எப்படி பேக் எல்லாம் பேக் பண்ணி டிக்கில வச்சாச்சு, லைட் கடைசியா இப்படி வச்சுட்டு போறதுக்காக வச்சிருந்தாரு போல. வந்து எடுக்கலாம்னு வச்சிருந்தேன் ஒரு பொய், அதை அண்ணன் ஒத்துக்கப்பானாரு இல்ல ஒத்துக்கவே இல்லை. ஸோ அங்கேயே ஒரு முதல் திட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பழக்கணக்காரரிடம் ஒரு இரண்டாவது திட்டு, நல்லா இருப்பா போனா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க போயிட்டு இருக்கோம் இப்ப பழனி, இதோ கொடைக்கானல் இறக்கிட்டோம், செக் போஸ்டையும் தாண்ட போறோம். சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிக்கணுவாங்கல்ல பாருங்க, ஒரு டீ ஒரு 10 ரூபா டீ ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய பயணத்துல கடைசியில இவர் சென்னை ஃபோர்ட் திரும்ப எப்படா கொடைக்கானல் வர போறோம்னு தோண வைக்கும். ஆனா அது வரதுதான் நல்லது, இல்லைன்னா திரும்ப வரமாட்டோம். நாலுமே இப்ப பாருங்க நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. வாழ்க்கை எப்படி மாறுது பாரு, யாரு யாரு கூட சேர்ற போதுதான் அதுக்கான வேல்யூவே ஜாஸ்தியா இருக்கு. சூர்யா தனியா இருக்கும் போது வேல்யூவே இல்லையா? சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேர் முக்கியமா நான் முக்கியமா? எனக்கு நான் ரொம்ப முக்கியம்டா. அதுக்கப்புறம் நீங்க வேணாம்டா. பாருங்கண்ணா இப்ப ஜாலியா விட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு நம்ம ஆபீஸ்லயும் பேசுவோம்டா. ரோட்ல டீக்கல நின்னாலும் நம்ம இப்படிதான்டா பேசுவோம், நம்ம இப்படிதான்டா இருப்போம். கொடைக்கானல் வந்ததுனால நம்ம ஜாலியா இருந்தோம்லாம் கிடையாதுடா. எங்க இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம். கபிலானந்தன் சொன்ன மாதிரி இருக்கு.